அல்லாஹ்வுடைய பேரர்களால் திண்ணை தோழர்கள் பிரச்சார மையம் சார்பாக வாரந்தோறும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய வரலாற்று தொடரான சகாபாக்களின் வாழ்வு நிலை என்ற இந்த வாழ்வில் தொடருடைய 108வது வாரத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தாலா நம்மை இங்கே எந்த நன்மை நாடி ஒன்று கூட்டினானோ அந்த நன்மைகளை நிரப்பமாக பெற்று நாளை மறுமையில் சோனத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் அவர்களுடைய அடியொட்டி வாழ்ந்த சத்திய சகாபா பெருமக்களுடனும் வாழக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக என்று முதற்கண் துவா செய்தவனாக, இந்த வார தலைப்பாக ஒரு சிறப்புக்குரிய நபித்தோழர் அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறை பற்றி அறிந்து கொண்டு இருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தாலா இந்த மண்ணிற்கும் அந்த நோய் தாக்குதலை தந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட, பலரும் வந்து வெளியே வர பயப்படக்கூடிய இந்த நேரத்தில் கூட, அல்லாஹ் யாருக்கு எதை நாடி இருக்கிறானோ அது மட்டுமே நடக்கும், அதல்லாத மற்றவர்களுடைய எந்த ஒரு சதியும் நம்மை ஒன்றும் செய்யாது என்ற ஒரு நம்பிக்கை அடிப்படையில் தவக்கொடுத்தாலல்லாம் அல்லாஹின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்து ஒரு சிறிய எண்ணிக்கையில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இங்கே கூடியிருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமல்ல, இன்னும் இந்த மண்ணில வாழக்கூடிய மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த நோயுடைய தாக்குதல் எந்தெந்த பகுதியில் இருக்கிறதோ அங்கெல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தன்னுடைய கருணையை பொழிந்து நிவாரணத்தை வழங்கிடுவானாக என்றும் இந்த நேரத்தில் துஆ செய்து கொள்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் சஹாபாக்களிலே ஒரு வித்தியாசமான ஒரு நபித்தோழர். ஒவ்வொரு நபித்தோழருக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் வரலாறு என்பது ஒரு மாறுபட்ட ஒரு வரலாறாக நாம் பார்க்க முடிகிறது. இந்த அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நஜ்து பகுதி, சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய நஜ்து பகுதி, இன்றைக்கு வந்து அதாவது நஜ்து பகுதி என்று சவுதி அரேபியாவில் இருக்குன்னு சொல்லப்படுகிறது, ஆனால் அன்றைக்கு நஜ்து என்ற பெயரில் அறியப்பட்ட பகுதி. அந்த நஜ்து பகுதியில் அத்தாய் என்று ஒரு கோத்திரம், நஜ்து பகுதியில் அத்தாய் என்று ஒரு கோத்திரம், மிக பிரபல்யமான ஒரு கோத்திரம். அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் தான் இந்த இவருடைய அதாவது அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹுடைய தந்தை வந்து அவருடைய பேர் என்ன சொன்னா ஹாத்திம், ஹாத்திம் இப்னு அப்துல்லா அத்தாய். அவருடைய இவருடைய தந்தை பேர் என்ன சொன்னா ஹாத்திம் இப்னு அப்துல்லா அத்தாய் என்பதுதான் அவருடைய தந்தை பேர். இந்த அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹுடைய தந்தையை பொறுத்த வரைக்கும், இந்த ஹாத்திம் இப்னு அப்துல்லா அத்தாய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் இஸ்லாத்துக்கு வரவில்லை. ஆனால் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று சொன்னால், அவர் மரணத்திற்கு முன்பாக அவர் வாழ்ந்த காலத்தில் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று சொன்னால், அதாவது அந்த நஜ்து பகுதியை, நஜ்து பகுதியுடைய மிக பிரபல்யமான ஒரு தலைவராக இருந்தார். அந்த பகுதியை கட்டியாளக்கூடிய, ஆதிக்கம் செலுத்தக்கூடிய, அந்த மக்களுக்கு ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு தலைவராக யார் இருந்தாங்கன்னு சொன்னால், அந்த அதி அவர்களுடைய தந்தை ஹாத்திம் இப்னு அப்துல்லா அவர்கள் இருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய அவரை பொறுத்த வரைக்கும், அந்த ஹாத்திம் இப்னு அப்துல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும், இவருடைய தந்தையை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தில் இருந்தாங்கன்னு சொன்னால், பொதுவாக இஸ்லாத்திற்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த முஷ்ரிக்குகள், இணை வைப்பாளர்கள், இஸ்லாத்திற்கு எதிராக இருந்தவர்கள் எல்லாம் எப்படி ஒரு மனநிலை இருப்பாங்கன்னு சொன்னால், கொஞ்சம் கொடூரமானவங்களா இருப்பாங்க. மக்களை அடைக்கியாளக்கூடிய, மக்களை இம்சிக்கக்கூடிய, மக்களை கசக்கி பிழியக்கூடிய மக்களாகத்தான் நீங்கள் அபூஜைகள் போன்றவர்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இவர் வந்து இஸ்லாத்தை ஏற்காதவராக இருந்தும் கூட, இந்த ஹாத்திம் இப்னு அப்துல்லா என்று சொல்லக்கூடிய இவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு குணமுடையவராக இருந்தார் என்று சொன்னால், அவர் வந்து நல்ல தயால குணமுடையவராக இருந்தார், தயால குணமுடையவராக இருந்தார். அது மாதிரி இரக்க குணம் என்றால் எந்த அளவுக்கு இரக்க குணம் என்று சொன்னால், அவர் வந்து இல்லாதவர்களுக்கு நிறைய உதவி செய்யக்கூடியவராக இருந்தார். அதுபோன்று வந்து கஷ்டத்துல யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை அந்த கஷ்டத்திலிருந்து தூக்கி விடக்கூடியவராக அந்த மாதிரி இருந்தார். அது மாதிரி பலவீனமா யார் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் பலப்படுத்தக்கூடிய வகையில இவருடைய தந்தை இருந்தார். அது மாத்திரமல்ல, உறவுகளை அரவணைக்கக்கூடிய, குடும்ப உறவுகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு செயலிலும் அவர் இருந்தார். அது போன்று பயணிகள் யாரேனும் வந்தால், அந்த வெளியூர்லேருந்து, வெளிப்பகுதியிலிருந்து பயணிகள் வரும்போது அவர்களுக்கு உணவளித்து தன்னுடைய கருணையை காட்டக்கூடியவராகவும் இருந்தார். அது போன்று ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்து அவர்களுக்கு அழகான வாழ்க்கை அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல குணமும் அவரிடத்தில் இருந்தது. அது மாதிரி ஒரு குடிமக்களுக்கு அவர்
சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால், இந்த அதி இப்னு ஹாத்திம் அவருடைய தந்தை, அதாவது ஹாத்திம் இப்னு அப்துல்லா அவர்கள், குடிமக்களுக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால் அந்த கஷ்டம் தீரும் வரை அவர் உறங்கவே மாட்டார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் நலனே அக்கறை உள்ளவராக இருந்தார். யார், இஸ்லாத்துக்கு முன்பே அவர் அப்படி இருந்திருக்காரு. இஸ்லாத்துக்கு வராவிட்டாலும் கூட தான் சார்ந்த அந்த பகுதி மக்கள் மீது குடிமக்களுக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால் உடனே அவர் எப்படி இருந்திருக்காருன்னு சொன்னால், அந்த கஷ்டம் அந்த மக்களை விட்டு விலகும் வரை அவர் உறங்க மாட்டார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு மக்கள் மீது அதிகமான அன்பு செலுத்தக்கூடியவராக இந்த அதி அவருடைய தந்தை ஹாத்திம் இப்னு அப்துல்லா அவர்கள் இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சிறந்தவருடைய மகன் தான் யாரு, இப்படிப்பட்ட ஒரு சிறந்தவருடைய மகனாகத்தான் அதி அவர்கள் பிறக்கிறார். இந்த அதி அவர்களுடைய தந்தை வந்து இறந்த பின்னாடி, அதி அவர்கள் வந்து இந்த மாதிரி சிறந்த குணாதிசயமுடைய அதி அவருடைய தந்தையா இருக்கக்கூடிய ஹாத்திம் இப்னு அப்துல்லா அவர்கள் இறந்த பின்னாடி தந்தையுடைய ஸ்தானத்தில் யார் வர்றான்னு சொன்னா, அந்த அதி ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அதி ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அவர் பேரு வெறும் அதி தான், தந்தையோட பேர் சேர்த்து சொல்லும் போது அதி இப்னு ஹாத்திம் நம்ம சொல்லுவோம் நீளமா, ஆனா அவர் பேர் என்ன, வெறும் அதி, அதி ஆ தி இக், இதுதான் அவங்களுடைய பேர், அதி அப்படின்னு வரும். அது மாதிரி சில பேர் வந்து ஈ போடுவாங்க, அதி அப்படின்னு போடுவாங்க. சரி, அந்த மாதிரி வந்துட்டு அந்த அதீர் அலியலாஹன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தந்தை இறந்த பின்னால் அவருடைய ஸ்தானத்திற்கு வந்து அந்த நஜத் பகுதி மக்களுக்கு பொறுப்பாளராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார். இப்படியான ஒரு சூழலில் இந்த அதி அவர்கள் அப்போது இஸ்லாத்துக்கு வந்ததில்லை. இவர்கள் வந்து வாழக்கூடிய நேரத்தில், இவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய நேரத்தில் இவர்களும் என்னன்னு சொன்னா, இவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தவராக இல்லை. இருந்தாலும் கூட அவர் வந்து என்ன செய்யறாரு சொன்னா, அவர் வந்து பொறுப்புக்கு வந்த உடனே, தந்தை இறந்த உடனே பொறுப்புக்கு வர்றாரு. அப்படி பொறுப்புக்கு வரும்போது மக்களிடத்துல ஒரு கண்டிஷன் போடுறாரு, எனக்கு நான் உத்தரவிடுவதற்கு நீங்கள்ட்ட கட்டுப்பட வேண்டும். அந்த மக்கள் மத்தியில என்ன உத்தரவு போறாரு, ஒன்று, நான் உங்களுக்கு எதை கட்டளை எடுக்கிறேனோ அதுக்கு நீங்க கட்டுப்பட வேண்டும். இரண்டாவதாக, நீங்கள் வழிப்பறி செய்து கொண்டு வரக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது போரிட்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி, இதுல நாலுல ஒரு பகுதி என கொடுத்துருந்தோம். இவருடைய தந்தை செய்யாத ஒரு வேலை, இவருடைய தந்தை வந்து இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் போட்டே கிடையாது. இவர் விஷயத்துல என்ன செய்யறாருன்னா, நாலுல ஒரு பகுதி எனக்கு வந்துடணும், அது மாதிரி வந்து நான் வந்து கட்டல் இடுவதை நீங்க வந்து கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய இந்த தாயி கோத்திரத்திற்கு உத்தரவிட்டு அதன் பிரகாரம் என்ன செய்யறாரு, அந்த மக்கள் மீதான அதிகாரத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார். இப்படியான ஒரு சூழலில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து இந்த அதி அவர்கள் பார்த்தது கிடையாது. இஸ்லாத்துக்கு முன்பு அதி அவர்கள் என்ன செய்யல, நஜத் பகுதியில் இருக்கக்கூடிய அதி அவர்கள் மக்காவில பிரச்சாரம் செய்திருக்கக்கூடிய நேரத்திலையும் யாரை பார்க்கல, ரசூலா பார்க்கல. மதீனா வந்த பின்னாடிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார், பின்னாடி உள்ள வரலாறு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்யும் போது அந்த ஹிஜ்ரி வந்து, அதாவது ஒரு மக்காவில பிரச்சாரம் செய்து அங்கிருந்து மதீனா வந்த பின்னாடி நிறைய கோத்திரத்தார், ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய வலிமையான கோத்திரத்தார் என்ன செய்யறாங்கன்னா, உதாரணம் சொல்லணும்னா, அடித்து விரட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடித்து விரட்டி தாய் கூட தாய் மக்கள் கூட நினைஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் சந்திச்சு அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த மாதிரி வந்துட்டு யாரெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டத்தை கொடுத்தார்களோ, வலிமையை காட்டினார்களோ, அவர்களெல்லாம் கூட என்ன சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வளர்த்தெடுத்த பின்னாடி, அவர் ஆட்சி என்ற ரீதியில் அவர்கள் அமைத்த பின்னாடி, அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, எதிர்த்தவர்கள் அனைவரும் ஒவ்வொரு கோத்திரம் கோத்திரமாக வந்து என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அப்படியான ஒரு செய்தி யாரு கிடைக்குன்னு சொன்னா, இந்த நஜத் பகுதியை வந்து கோலோச்சு கொண்டிருக்கக்கூடிய அதீர் அலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி முகமது வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார், அவரை வந்து மற்ற கோத்திரத்தார் எல்லாம் என்ன செய்யறாங்க, நேரடியாக போய் சந்திச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்ற ஒரு செய்தி அவருக்கு கிடைக்குது. கிடைச்ச உடனே அதீர் அலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு புரியுது. என்ன புரியுதுன்னு சொன்னா, மற்ற பகுதி மக்கள் எல்லாம் எப்படி வந்து போய் இஸ்லாத்துல இணைகிறாங்களோ, எப்படி வந்து மற்ற பகுதி மக்கள் மீது முகமதுடைய ஆதிக்கம் வலுப்பெற்றுக் கொண்டிருக்கிறதோ, அது போன்று நம் மீது முகமதுடைய ஆதிக்கம் வலுப்பெறக்கூடிய ஒரு காலம் வந்துடும். நாம நஜத் பகுதியில கோலச்சு கொண்டிருக்கிறோம், எப்படி மற்ற மக்கள் எல்லாம் இன்றைக்கு கூட்டம் கூட்டமா போய் சேர்றாங்களோ, அந்த மக்கள் மீது முகமது எப்படி ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறாரோ, அது போன்று நம் மீதும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சூழல் வரும் என்று அவருக்கு புரிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்காத ஒரு நிலையில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துடைய வளர்ச்சி என்பது அவருக்கு அப்படியான ஒரு கவலை உண்டாக்குகிறது. நம் மீது இப்படியான முகமதுடைய ஆதிக்கம் வந்துடும் அப்படின்ற புரிஞ்சு என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய பணியாளர் கூப்பிடுறாரு, தன்னுடைய பணியாளரை கூப்பிட்டு, கவா, அதாவது நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ளக்கூடிய, சடைவடையாமல் பயணம் செய்யக்கூடிய நல்ல திடகாத்திரமான ஒட்டகத்தை நீ தயார்படுத்தி வச்சிரு. நான் எப்ப சொல்றேன்னா அப்ப என் முன்னாடி வந்து நிறுத்தணும். ஏன்னு சொன்னா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீர்னு நம்ம தாக்குதல் கொடுத்தால், நம்முடைய பகுதியின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நிலை வந்தால் என்ன செய்யணும், நாம இந்த பகுதியை விட்டு தப்பிச்சு போயிடணும் அப்படின்ற மாதிரி சிந்தனை யாருக்கு, அதி அவர்களுக்கு. அப்ப கூட என்ன சிந்தனை கிடையாது, நாம இஸ்லாத்துக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி சிந்தனை கிடையாது. அப்ப கூட என்னன்னு சொன்னா, நம் மீது முகமது தாக்குதல் கொடுத்தால் நாம் இந்த பகுதியை விட்டு வேறு பகுதிக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சிந்தனை இருந்துச்சு. அதனால அவங்க என்ன செஞ்சாங்க,
சொன்னா பணியாளரை சொல்லி நீ என்ன செய்ய, நீ வந்து இந்த மாதிரி ஒட்டகத்தை தயாரிச்சு தயாரா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டு வெளியில இருந்து யாராவது படை திரண்டு வர்ற மாதிரி தெரிஞ்சா, நீ வந்து வெளியில இருந்து படை திரண்ட மாதிரி வர்ற மாதிரி தெரிஞ்சா என்ன செஞ்சிடும் ஏற்றவர் சொல்லிடணும் அப்படின்ற தகவலையும் சொல்லி வச்சிருக்கிறாரு. சொல்லி வச்சிருக்கும் போது சொல்லி வச்சு ரொம்ப நாளும் ஆகல, அந்த பணியாளர் ஒட்டகத்தை தயாரிச்சு வச்சிருக்கிறாரு, சொல்லி வச்சு ரொம்ப காலம் ஆகல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில ஒரு படை எங்க அனுப்புறாங்க, நஜத் பகுதிக்கு. இவர் இருக்கக்கூடிய அதி அவர்கள் இருக்கக்கூடிய இந்த நஜத் பகுதிக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில ஒரு படை அனுப்புறாங்க. அப்படி படையை அனுப்புன உடனே இந்த பணியாளர் என்ன செய்யறாருன்னா, அந்த படை வருவதை பாக்குறாரு. பார்த்த உடனே வியாபார கூட்டமா அல்லது வேற பிரயாண கூட்டமா அப்படின்னு தூரத்துல தெரியாதுல, கிட்ட வரும்போது கொடியோடு வர்றாங்க. போர் செய்யக்கூடியவங்க எப்படி கொடியை ஏந்தி கொண்டு வருவார்களோ அது போன்ற ஒரு கொடியோடு வர்றதை பாக்குறாரு. அவ பார்த்த உடனே என்ன செய்யறாரு, விசாரணை தொடங்குறாரு. யார் அந்த பணியாளர், நீங்க யாரு எங்க இருந்து வர்றீங்க அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது அவருக்கு செய்தி கிடைக்கிறது, முகமது தான் வந்து மதீனாவில இருந்து இந்த படையை அனுப்பிச்சிருக்கிறாரு. எந்த பகுதி நோக்கி அனுப்பியிருக்காரு சொன்னா, நஜத் பகுதி நோக்கி அனுப்பியிருக்கிறாரு அப்படின்ற செய்தி அந்த பணியாளருக்கு கிடைக்குது. கிடைச்ச உடனே அந்த பணியாளர் வந்து விரைவாக தன்னுடைய எஜமானராக இருக்கக்கூடிய அதே இடத்துல ஓடி வர்றாரு. வந்து வந்து விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க எதிர்பார்த்த மாதிரி படை வந்துகிட்டு இருக்கு, முகமதுடைய படை இந்த மாதிரி கருப்பு கொடியேந்தி முகமதுடைய படை வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே, நீ ஒட்டகத்தை கொண்டு வா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய குடும்பத்திட்ட ஓடுறாங்க. குடும்பத்தோட இடத்துல ஓடி மனைவி மக்கள் அந்த சொந்த பந்தங்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரையும் திரட்டுறாங்க. எல்லாரும் கிளம்புங்க, எங்க போனோம் எங்க போனோம், கிறிஸ்தவர்கள் போல வச்சக்கூடிய சிரியா பகுதி போயிருவோம், நாம வந்து எங்க போன சொன்னா, ஏன்னா அவர் கிறிஸ்தவரா இருக்காரு. யாரு, அதி அவர்கள் இஸ்லாத்து முன்பு எப்படி நான் சொன்னா கிறிஸ்தவரா இருந்தாரு. அப்ப அவர் என்ன நினைக்கிறேன் சொன்னா, நாம இங்க வந்து எதுக்கு தனியா இருக்கணும், கிறிஸ்தவர்கள் அதிகமா வலுவா இருக்கக்கூடிய அந்த பகுதி நாம தப்பிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லி போட்டு தன்னுடைய குடும்பத்தவர் மட்டுமல்ல சொந்த பந்தங்கள் யாரெல்லாம் அந்த நேரத்துல தயாரா இருந்தாங்களோ எல்லாத்தையும் கிளப்பிட்டு எங்க கிளம்பிடுறாங்க, சிரியாவை நோக்கி. அதே இப்னு ஹாத்திம் அவர்கள் தன்னுடைய பயணத்தை கிளம்புற விட்டுட்டு ஓடிடுறாரு. மதீனா அந்த அவர் ஆண்ட பகுதியை, அவர் வந்து கோலோச்சி அந்த பகுதியை, நஜத் பகுதியை விட்டுட்டு அங்க உள்ள மக்கள்ல யார் வரல அவங்களெல்லாம் விட்டுவிட்டு என்ன செய்யறாரு, சிரியாவை நோக்கி தன்னுடைய நடையை கட்டிடுறாரு. யார், அதி அவர்கள் நடையை கட்டிடுறாங்க. அப்ப அந்த நேரத்துல என்ன நடக்குன்னு சொன்னா, இவருடைய இந்த பரபரப்புல அந்த அலியுடைய படை வந்து நம்முடைய பகுதிக்கு வந்து வருவதற்குள்ளாக நம்ம கிளம்பணும் பரபரப்பா இருந்தாரு. அந்த பரபரப்புல என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய தங்கச்சியை விட்டுட்டு போயிட்டாரு. யார், அதி அவர்கள் தன்னுடைய தங்கச்சி சஹ்பானா என்று சொல்லக்கூடிய தன்னுடைய தங்கச்சியை விட்டுட்டு என்ன செய்யறாரு, கிளம்பிடுறாரு. பயணம் கிளம்பிய பின்னாடிதான் ஞாபகம் ஆக நம்ம தங்கச்சியை காணாம அப்படின்னா திரும்ப வந்தா மாட்டிக்குவாரு. திரும்ப வந்தா ஏன்னா அலியுடைய படை நெருங்கி விட்டது, நஜத் பகுதி நெருங்கிடுச்சு. அவர் போயிட்டார் நீண்ட தொலைவு, போன பின்னால தங்கச்சி காணாம தெரியுது. திரும்ப வந்தா நம்ம ஒட்டுமொத்தமா மாட்டிக்கிறோம் சொல்லிப்பட்டு, சரி உள்ளது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரியாவை நோக்கி நடைய கட்டி அங்க போய் சேர்ந்துடுறாங்க. சிரியாவை நோக்கி அங்க போய் சேர்ந்துறாரு. சேர்ந்தால் இங்க அழியறில அவனுடைய படை வந்து நஜத் பகுதியை கைப்பற்றுகிறார். நஜத் பகுதியை கைப்பற்றி என்ன செய்யறது சொன்னா, அங்கு உள்ளவர்கள் வந்து எதிர்த்தவர்களை விட்ட எதிர்த்தவர்கள் போரிட்டவர்கள் சில கொல்லப்பட்டவர்கள் கோஷிகிதம் உள்ளவங்க என்ன செய்யறாங்க, கைது செஞ்சு மதினாவை கொண்டு போறாங்க. கைது செய்து மதினாவை கொண்டு போகும்போது அந்த கைதுகளில் ஒருவராக யார் இருக்கிறான்னு சொன்னா, இந்த அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு தங்கை சகோதரி அந்த சபானா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணியும் இந்த கைதி படையில கைது செய்யப்பட்டு அங்க மதீனால மஸ்ஜித் நபவிக்கு அருகே அவர்கள் என்ன செய்ய கைதிகள் எல்லாம் ஒன்று திரட்டப்பட்டு வச்சிருக்கும் போது அங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த பகுதியை கடந்து செல்லும் போது, இந்த கைதிகள் இருக்கக்கூடிய அந்த இடத்தை கடந்து செல்லும் போது, அதே இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அந்த சகோதரியை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறாங்க, முகமது அவர்களே அழைக்கிறாங்க. அழைச்ச உடனே திரும்பி பாக்குறாங்க, ஒரு பெண்மணி நிக்கிறாங்க. நின்ற உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது நம்ம என்ன கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, என்னுடைய தந்தை இறந்து விட்டார், என்னுடைய தந்தை இறந்து விட்டார், எனக்கு பொறுப்பாளராக இருந்த ஒருத்தரை என்னை விட்டு ஓடிட்டார். தந்தை இறந்த தந்தையாரு ஹாத்திம் இப்னு அப்துல்லா, அவர் வந்து இறந்துட்டார். ஆனா எனக்கு பொறுப்பாளராக இருந்த ஒருத்தரும் என்னை வந்து அம்போன் விட்டுட்டு போயிட்டாரு. இப்படியான ஒரு சூழலில நீங்கள் என் மீது கருணை காட்ட வேண்டும், என்னை வந்து என்னுடைய பொறுப்பாளர் இருக்கக்கூடிய அந்த பகுதியை நீங்க என்னை அனுப்பி வைக்கணும் அப்படின்ற கோரிக்கையை இந்த பெண்மணி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வைக்கிறாங்க. வச்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் நாள் வந்து கண்டுக்கிறாங்க போயிட்டாங்க. அது மாதிரி ரெண்டாவது நாளும் அந்த பெண்மணி வந்து என்ன செய்யறாங்க, அதே கோரிக்கை வைக்கிறாங்க. அப்படி கோரிக்கை வைக்கப்போ என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய தந்தையுடைய சிறப்பை பத்தி சொல்றாங்க. அந்த நேரத்துல கூட தன்னுடைய சகோதரராக இருக்கக்கூடிய அதி அவருடைய சிறப்பை பத்தி சொல்லவில்லை, சிறப்பு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவருடைய தந்தையுடைய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, முகமது அவர்களை என்னுடைய ஆரம்பத்தை சொல்லி கேட்ட மாதிரி, என்னுடைய தந்தை எப்படிப்பட்டவர் தெரியுமா, என்னுடைய தந்தை இறந்து போன என்னுடைய தந்தை இல்லாதவர்களை உதவி செய்யக்கூடியவர், கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர், பலவீனமானவர்களை தூக்கி பிடிக்கக்கூடியவர், அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடியவர்கள்,
அது போன்ற உறவுகளை அரவணைத்து வாழக்கூடியவர், அது போன்ற பிரயாணிகளுக்கு உணவளிக்கக்கூடியவர், அது போன்ற ஏழை பெண்களுக்கு மனப்படித்து நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கக்கூடியவர். அது மாதிரி என்னுடைய தந்தை வந்து தான் சார்ந்த பகுதியுடைய மக்களுடைய கஷ்டத்தை வந்து உணர்ந்து அந்த கஷ்டம் தீரும் வரை உறங்காதவர், அப்படிப்பட்ட சிறந்த ஒருவருடைய மகள் தான் நானு. நான் இப்ப உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கக்கூடிய நான் வந்து எப்படிப்பட்டவர் சொன்னா, உங்க இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான குணமுடைய அப்படிப்பட்டவருடைய மகள் தான் நானு. அதனால என் மீது நீங்கள் கருணை காட்ட வேண்டும் அப்படின்னு அந்த அம்மா நினைச்சா கோரிக்கை வைக்கிறாங்க. அப்ப கோரிக்கை வச்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போதும் நினைச்சாங்க, ரெண்டாவது நாளும் கடந்து போயிடுறாங்க, பதில் சொல்லல. மூன்றாவது நாளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பகுதியில போகும்போது ஏற்கனவே எங்களுக்கு வந்து ஒரு விரக்தி என்னன்னு சொன்னா, ரெண்டு நாளும் ரசூலுல்லாஹி நம்ம கேட்டோம், முகமதுக்கு நம்ம கேட்டோம், அவர் வந்து எந்த ஒரு பதிலும் எஸ் நோன்ற மாதிரி ஒரு பதிலுமே சொல்லல, எப்படி மூணாவது நாள் என்னத்தை போய் கேட்கறது அப்படின்ற மாதிரி அவர் இருக்கும்போது, அலிர் அலி இல்லாம அவர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இப்ப அல்லாவுடைய தூரத்தை கேளுங்க, நீங்க உங்களுடைய கோரிக்கையை மீண்டும் அல்லாவுடைய தூரத்தை கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே மீண்டும் அந்த அம்மனி என்ன செய்யறாங்கன்னா, அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த கோரிக்கை வைக்கிறாங்க, அதே கோரிக்கை வைக்கிறாங்க. அப்ப கோரிக்கை வச்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப சந்தோஷமாக ஒரு பதிலை சொல்றாங்க, நீங்கள் வந்து சிரியா பகுதிக்கு போகணும்னு சொல்றீங்க, நீங்கள் வந்து தனித்து போவது வந்து பாதுகாப்பு இல்லாதது, அதனால வந்து அந்த பகுதியிலிருந்து நம்பகத்தன்மை வாய்ந்த யாராவது வந்தால் அவர்களுடன் உங்களை என்ன செய்யறான், சிரியாவுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. அப்ப உத்தரவாதம் கொடுத்த உடனே அந்த பெண்மணி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கும்போது குறுகிய நாள்லயே சிரியாவில இருந்து ஒரு கூட்டம் வருகிறது, ஒரு வியாபார கூட்டம் வந்த உடனே இந்த பெண்மணி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, யாரு அதி அவளுடைய சகோதரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு அல்லாஹ்வுடைய முகமது அவர்களே இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்திருக்கு, அவர்களோட நான் பயணம் மேற்கொள்றேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு வகை. அடுத்து என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, இந்த பெண்மணி சொல்றாங்க, என்னுடைய தந்தை தன்னுடைய குடிமக்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் என்று சொன்னால் அது தீரும் வரை உறங்க மாட்டாரு, அப்படிப்பட்ட என்னுடைய தந்தையுடைய கட்டுப்பாட்டில் இருந்த மக்கள் பல பேர் வந்து இன்னைக்கு உங்கள்ட்ட கைதியா இருக்கிறாங்க, நான் மட்டும் கைதியா இல்ல, என்னுடைய தந்தை சார்ந்த பல பேர் பல உங்கள்ட்ட கைதியா இருக்கிறாங்க, நீங்கள் வந்து என்னை மட்டும் விடுதலை செய்தா மட்டும் போதாது, அவர்களையும் என்னுடைய பகுதியைச் சேர்ந்த நத்து பகுதியைச் சேர்ந்த கைதிகள் இருக்கிறாங்களே அவர்களையும் நீங்கள் ஒரு சேர விடுதலை செய்தால் நான் என்ன செய்வேன், ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த பகுதியை நான் திரும்பி செல்வேன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சிரிச்சிட்டு என்ன சொல்றாங்க, அந்த நஜது பகுதியைச் சேர்ந்த கைதிகள் எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை பேரும் விடுதலை செய்து விட்டு இந்த பெண்மணிக்கு ஆடைகளும் பயணத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க எங்க அனுப்புறாங்க, சிரியா பகுதிக்கு, அதி அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சிரியா பகுதிக்கு அனுப்புனார் செய்தியை நம்ம வந்து எதில் பார்க்கிறோம் சொன்னா, சீரத்தில் இப்னு சாமி என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று நூலில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அன்பிற்குரியவர்ல இப்ப அந்த செய்தி வந்து, அதாவது அந்த பெண்மணி வந்து சீரத்தை எங்க போறாங்க, சிரியா போறாங்க. சிரியா போன உடனே அங்க அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய சகோதரரை பாக்குறாங்க. பார்த்த உடனே கடுமையான கோபத்துல, நீலா ஒரு மனசனாயா, நம்ம திருப்பில நீலா ஒரு மனசனா, உன் முண்டாட்டி மட்டும் கவனமா கூட்டு போன, என்ன விட்டு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னு திட்டுறாங்க, கடுமையா திட்டுறாங்க, கோபம் ரொம்ப கோபமா திட்டுறாங்க. உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய மனைவி மக்களும் உன்னுடைய உறவும் கூப்பிட்டுக்கிட்டு என்னை அப்பாவோட விட்டுட்டு போயிட்டு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கடுமையா வந்து வசைப்படுறாங்க. தன்னுடைய சகோதரை வந்து திட்டுறாங்க. திட்டின உடனே அதி இப்னு ஹாத்திம் அவர்களுக்கு என்ன செய்ய, பதில் சொல்றதுக்கு ஒரு வழியும் கிடையாது, ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா, பராக்கிரம வீர சிர காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்காங்க, ஏன்னா எதிர்த்து போரிட்டு தோல்வி அடைஞ்சு ஓடி வந்தா கூட வேற விஷயம், படை வருதுன்னு சொன்ன உடனே ஓடினாள், படை வருதுன்னு சொன்ன உடனே அதே ரசூலுல்லாஹி அவங்களே கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா, இந்த அம்மா கோரிக்கை வச்ச உடனே உன்னுடைய பொறுப்பாளர் யார் அப்படின்னு கேட்பாங்க, மதினால இருக்கும்போது உன்னுடைய பொறுப்பாளர் யார் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, அதி இப்னு ஹாத்திம் அப்படின்னு சொன்ன உடனே, யாரு நான் படையனுப்பில் உடனே அல்லாவுக்கு அல்லாவுடைய தூதருக்கு பயந்து ஓட்ட முடிச்சாலையா சொல்றீங்க, அவரா உங்க பொறுப்பாளர், அவர் போயிலாம் அவரா உங்க பொறுப்பாளரா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி ரசூலுல்லாஹி கேட்டாங்க, யாரு அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கு பயந்துட்டு ஓட்ட முடிச்சா அவரா உங்க பொறுப்பாளர் அப்படின்னு ரசூலுல்லாஹி கேட்டாங்க முன்னாடியே. அதெல்லாம் வந்து மனசுல வச்சுக்கிட்டு தான் அந்த அம்மா என்ன வந்து திட்டுறாங்க. திட்டின உடனே இவர் என்ன செய்யறாரு, அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க சமாதானப்படுத்துறாரு, தங்க சகோதரியை சமாதானப்படுத்திட்டு ஒரு சில நாட்கள் கடந்து போகுது. அப்படி கடந்து போன பின்னாடி தன்னுடைய சகோதரி வந்து நார்மலான உடனே சகோதரிகிட்ட கேட்கிறார், ஏன்னா அவர் வந்து அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் பார்க்கல, நேரடியாக சந்திச்சேன் கிடையாது, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் குணாதிசயம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சேன் கிடையாது, எதுக்கு வந்து பயந்து ஓடுனான்னா, நம்ம இருந்தோம் சொன்னா நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்னு பயந்து ஓடினவர் தானே தவிர மற்றபடி ரசூல்லா மீது உள்ள அந்த கோபத்துல கிடையாது. ரசூல்லா மீது ரசூல்லா ரொம்ப கொடுமையானவங்க கடுமையானவங்க அப்படின்றதுக்காண்டி அவங்க ஓடல, நாம இருந்தோம் சொன்னா இந்த பகுதியும் அவங்களுடைய ஆளுகை கீழே போயிடும், நாமளும் வந்து அடிமையாக பிடிக்கப்படுவோன்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல ஓடுனதுனால அவர் ரசூல்லாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய சகோதரி பாதுகாப்பா வந்திருக்காங்க. பாருங்க, இவங்க வராம இருந்தா கூட ரசூல்லா வந்து தப்பா நினைக்கலாம், ரசூல்லா பற்றி அவர் தவறாக நினைத்திருக்கலாம், ஆனா தன்னுடைய சகோதரியை மிக பாதுகாப்போடு அனுப்பி வச்சிருக்காங்க. உடனே அவர் இவ்வளவு காலமா ரசூல்லாவை பற்றி என்ன நினைச்சிருந்தாரோ அந்த துன்பம் உடைகிறது. முதலாவதாக ஒரு பெண்மணி தன்னுடைய சகோதரி இவ்வளவு பாதுகாப்பா அனுப்பி வச்சிருக்காருன்னு சொன்ன நாம் அவரை பற்றி விளங்கி வச்சது தவறு என்ற சிந்தனை அவருக்கு வர்றதுனால
அவர் என்ன செய்யறாங்க, தன்னுடைய சகோதரிடத்துல கேட்கிறாரு, நீங்க வந்து முகமதை பற்றி எனக்கு சொல்லுங்க, முகமதுடைய அந்த குணாதிசயங்களை பற்றி நீங்க என்ன செய்யுங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய சகோதரி சொல்றாங்க, உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ, உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் முகமதை சந்தித்து நீங்கள் அவரோடு இணைந்து கொள்வதுதான் உங்களுக்கு சிறந்தது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க முகமதை சந்தித்து நீங்கள் அவரோடு இணைந்து கொள்வதுதான் சிறந்தது. ஏன்னு சொன்னா அவர்கள் ரெண்டு விதமா சொல்றாங்க. அந்த சகோதரி வந்து அவரை நபின்னு டிக்ளேர் பண்ணவும் இல்லை, ஏன்னா நபின்னு புரிந்து செயல்படக்கூடிய அளவுக்கு அவ்வளவு காலம் அங்க இருக்கவும் இல்லை. யாரு அந்த சகோதரி வந்து நபின்னு புரிந்து செயல்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப காலம் அங்க மதினாவில் இருக்காதனால அவங்க ரெண்டு விதமா சொல்றாங்க. அவர் வந்து நபியாக இருந்தால், நபியாக இருந்தாலும் நீங்க என்ன செய்யல உங்களை வந்து கண்ணியப்படுத்துவாரு. ஏன்னா யார் வந்து ஒரு கண்ணியமா வாழ்ந்த சமுதாயமோ அந்த சமுதாயத்தை வந்து அவர்கள் இஸ்லாத்தில் இல்லாவிட்டாலும் கூட அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய பழக்கம் யார்ட்டு ரசூலுல்லாஹி இருந்துச்சு. அப்ப அதனால என்ன செய்யறாங்கன்னா, அவர் வந்து நபியாக இருந்தால் ஒரு உண்மையான மனிதரை நோக்கி நீ வந்து விரைவாக பயணிக்கிறீர்கள். அவர் நபியாக இருக்கும் பட்சத்துல ஒரு உண்மையான மனிதரை நோக்கி நீ விரைவாக பயணிக்கிறீர் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் அவர் ஒரு மன்னராக மட்டும் இருந்தால், நபியாக இல்லாமல் ஒரு மன்னராக மட்டும் இருப்பார் என்றாலும் கூட அவர் வந்து நல்ல ஒரு மனிதராக இருக்கின்ற காரணத்தினால் அவர் உங்களை கண்ணியப்படுத்துவார். அவர் வந்து நீங்கள் கண்ணியமான குடும்பத்தை சேர்ந்தவன்ற காரணத்தினால அவர் உங்களை இழிவுபடுத்த மாட்டார், ஒரு உங்களை கண்ணியப்படுத்துவார். அதனால நீங்க என்ன செய்யுங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் என்ன செய்யற போயிட்டு முகமது அவர்களை சந்தித்து அவளோடு இணைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து அதீபன் ஃபாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்ல யோசனையா தெரியுது, நாம நினைச்ச மாதிரி இல்லாமல் நம்முடைய சகோதரி வந்து பாசிட்டிவான ஒரு பதிலை சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா, நேரடியாக அவர்கள் வந்து பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்து நேரடியாக மதீனாவுக்கு செல்றாங்க. சுருக்கமா சொல்லிக்கிட்டேன், நேரடியாக மதீனாவுக்கு செல்றாங்க. மதீனா சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில வச்சு சந்திக்கிறாங்க. மஸ்ஜித் நபவியில போய் சந்திச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க யாரு, நீங்க யார் அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து அதீபுன் ஹாத்திம் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து அதீபுன் ஹாத்திம் அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே அந்த சகோதரத்தை கேட்டாங்க பாருங்க, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் பயந்து ஓடினாலா அப்படின்ற மாதிரி முன்னாடி சகோதரத்தை கேட்டாங்க. ஆனாலும் இவர்கிட்ட கேட்கல, ஏன்னு சொன்னா அதான் மரியாதைங்கிறது. அதாவது ஒரு இல்லாத நேரத்துல அவருடைய அந்த செயல்பாட்டை நம்ம என்ன செய்யலாம், செயல்பாடுன்னு சொன்னா அந்த மாதிரியான அவருடைய கோழைத்தனத்தை நம்ம என்ன சொல்லி காட்டலாம். அது நேரடியாக அவர் திருந்தி வந்திருக்கக்கூடிய நேரத்துல நீ எல்லாம் பயந்த மொழி தனப்பா அப்படின்ற மாதிரி என்ன செய்யக்கூடாது, அந்த நேரத்தை கோழைத்தனத்தை சுட்டி காட்டக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதீ இப்னு ஹாத்திம் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருந்த அவர்கள் என்ன செய்யறாங்க, எந்திரிச்சு அதீ இப்னு ஹாத்திம் அவர்களுடைய கரத்தை பற்றி தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து போனோம் அப்படின்ற காட்டு கூப்பிட்டு வர்றாங்க. அதாவது அப்போ வரைக்கும் இஸ்லாத்துக்கு வரல, யாரு அதீப் இப்னு ஹாத்திம் அவர்கள் அந்த நிமிடம் வரைக்கும் இஸ்லாத்துக்கு வரல. இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் ஒரு கண்ணியமானவருடைய மகனாக இருந்த காரணத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு உரிய மரியாதை கொடுத்து அவரை வந்து அவருடைய கையை பிடித்து தன்னுடைய வீட்டிற்கு அழைச்சிட்டு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு பெரும்பாலும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா யாரையுமே தன்னுடைய வீட்டுக்கு பெரும்பாலும் அழைச்சிட்டு போக மாட்டாங்க, முக்கியமான சிலரை தவிர. அந்த மாதிரி வந்து இவரை வந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு செல்லக்கூடிய நேரத்துல, வீட்டிலிருந்து செல்லக்கூடிய நேரத்துல ஒரு வயதான ஒரு பெண்மணி, ரொம்ப வயதான மூதாட்டி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடமறித்து அவங்க அவங்களுடைய குறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண்மணி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ என்ன கோரிக்கை இருக்கிறதோ அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீண்ட நேரம் ஓடுது. அந்த பெண்மணி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நீண்ட நேரமா குறைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மறுமொழி பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் தெரியல. அப்ப டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப ஓடிக்கிட்டே இருக்கும் போது அப்ப அதீப் இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இவர் வந்து நிச்சயமா மன்னரா இருக்க முடியாது, இவர் வந்து ஏன்னா மன்னரா இருக்க முடியாது, ஏன் இவர் வந்து ஒரு மன்னரா இருந்தால் ஒரு சாமானிய பெண்மணிக்காண்டி இவ்வளவு நேரம் நின்று பேசிக்கிட்டு மாட்டார். மன்னரா இருந்தா என்ன செய்வாங்க, பிஏ பாருங்கன்னு போயிட்டு இருப்பாங்க இல்லையா. ஒரு கவுன்சிலர்கிட்ட கூட நம்ம போய் மனு கொடுத்தோம்னு சொன்னா பிஏட்ட கொடுத்துட்டு போயிட்டு ஆமாம்ல போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மன்னராக இருந்தால் இவ்வளவு நேரம் என்ன செய்ய பேசிக்கிட்டு மாட்டாரு, அப்ப ஒரு மன்னர் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில அதீப் இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கும் போது அந்த மூதாத்தியுடைய பிரச்சனையை பேசி முடிச்சுட்டு ரசூலுல்லாஹி என்ன செய்றாங்க, அதீப் இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எங்க கூட்டு போறாங்க, தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டு போயிட்டு ஒரு தோல் விரிப்பை எடுத்து விரிச்சு இதுல உட்காருங்க அப்படின்னு யார சொல்றாங்க, அதீப் இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்றாங்க. சொன்ன உடனே இந்த உபசரிப்பு வந்து அவருக்கு வந்து எப்படியே திக்கும் காட வைக்கிறது. ஏன்னா வந்து நாம ஒரு பகையா இருந்தோம் கூட நமக்கு வந்து இப்படியான ஒரு மரியாதையை கொடுக்குறாங்களே, அதாவது சில நேரத்தில் அதிகப்படியான மரியாதை வந்து நமக்கு ஒரு அப்படியே ஒரு நெக்குறுப்பின மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஏன்டா அப்படி இருந்துட்டோம், இப்போ பாருங்க நம்ம இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கிறோம்ன்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அப்போ அந்த மாதிரி வந்து அதாவது என்ன சொன்னா குற்ற உணர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான்
அப்ப அதே முன்னாடி முறையில் அவன் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த விருப்பில் உட்காராம சுத்ராசாமுடைய கையப்படுத்தி நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல நீங்க தான் விருந்தினர், நீங்க என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர், நீங்களும் அந்த விருப்பில் உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி அவர் உட்கார்ந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்றதுக்கு விருப்பில் இடம் கிடையாது. அந்த அளவுக்கு தான் ரசூலுல்லாஹுடைய குடும்ப நிலமா இருக்கு. அப்ப அவர் உட்கார்ந்த உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உட்காருவதற்கு இடம் இல்லைன்ற உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த அதீபுன் காத்திம் அவர்களுக்கு பக்கத்துல என்ன செய்யறாங்க, அப்படியே அமர்றாங்க, அப்படியே வந்து தரையில உட்காடுறாங்க. யாரு அகிலத்திற்கு ஒரு அற்புடை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, தரையில உட்காடுறாங்க. இப்ப தரையில உட்கார்ந்த உடனே அந்த நேரத்திலும் இவருடைய மனசுல என்ன ஓடும் சொன்னா, அதீப் இப்னு காத்திம் அவருடைய மனசுல என்ன ஓடுதுன்னா, இவர் வந்து மன்னரா இருக்க முடியாது. ஏன்னு சொன்னா மன்னர் வந்து இந்த மாதிரி தரையில உட்கார மாட்டாரு. அதாவது ஒரு விருந்தாளியை வந்து உபசரிச்சுட்டு விருந்தாளியை வந்து கண்ணியமா உட்கார வச்சுட்டு மன்னர் தரையில யாராவது உட்காருவாங்களா, உட்கார மாட்டாங்க. ஒண்ணு தனக்கு சமமா உட்கார வைப்பாங்க விருந்தாளிய, அல்லது வந்து ரெண்டு பேரும் தரையில சமமா உட்காருவாங்க. ஆனா விருந்தாளிய வந்து உயர்வா கண்ணியப்படுத்திட்டு மன்னர் வந்து தரையில உட்காருவான்னு சொன்னா இந்த மன்னர் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்ப இவர் வந்து நிச்சயமா மன்னரா இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அப்ப மனசுக்குள்ள நினைச்ச உடனே இந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அதீப் இப்னு காத்திம் அவர்களிடத்துல கேட்கிறாங்க, அதீப் இப்னு காத்திம் அவர்களே, நீங்கள் வந்து மத ரீதியான விஷயத்துல, அதாவது ஒரு மதத்தை பின்பற்றக்கூடிய நீங்க கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டா கூட உங்களுக்கு ஊசலாட்டம் வந்து, நீங்க வந்து ஏன்னா ரெண்டு மக்கள்கிட்ட வாழ்ந்தீங்க, ஒண்ணு கிறிஸ்தவர்களும் சாபியன்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை, இந்த சாபியன்கள் கிறிஸ்தவர்கள் இந்த ரெண்டு சாராருக்கு மத்தியில நீங்க வாழ்ந்த காரணத்தினால கிறிஸ்தவத்தை பின்பற்றுவதா அல்லது சாபியன்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களை பின்பற்றுவதான்ற மாதிரியான ஒரு குழப்பத்துல நீங்க இருந்தீங்க தானே அப்படின்னு சொன்ன உடனே அப்ப வந்து அவர் சொல்றாரு, ஆமா நான் அப்படிதான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி கிறிஸ்தவன்றதுதான் அப்படி பிடிமானமா இருந்தா, இல்ல இல்ல நான் கிறிஸ்தவத்துல இருந்தேன்னு சொல்லியிருக்கலாம். கிறிஸ்தவத்துல அவர் இருந்தாலும் கூட ஒரு தடுமாற்றமும் அவரிடத்துல இருந்துச்சு, நான் கிறிஸ்தவராக இருப்பதால் அல்லது சாபியன் என்று சொல்லக்கூடிய அந்த தரப்பாக இருப்பதான்றதுல ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. அப்ப அதை வந்து ஒத்துக்கிறார், ஆமா நான் அப்படிதான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி ரசூலுல்லாஹ் ரெண்டாக கேட்கிறாங்க, மக்களுடைய மக்கள் போர்ல கைப்பற்றக்கூடிய அந்த பொருள்கள் இருந்து அவர்கள் கொண்டு வரக்கூடிய பொருள்ல இருந்து நீங்கள் நாலுல ஒரு பகுதி உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்க உத்தரவு போட்டீங்களே அப்படின்னு போட்டீங்களா அப்படின்னு போது, ஆமா அப்படின்னு சொன்ன உடனே அப்ப உடனே வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் கேட்கக்கூடிய நாலுல ஒரு பங்கு இருக்குத, நாலுல ஒரு பங்கு கேட்பது உங்களுடைய மார்க்கத்துல ஹராம்னு உங்களுக்கு தெரியாதா, கிறிஸ்தவ மார்க்கத்திலையும் கிறிஸ்தவ மார்க்கத்திலையும் அது ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்க ரசூலுல்லாஹி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப இந்த மாதிரி இது வந்து நாலுல ஒரு பகுதி நீங்க கேட்ட உங்கள் மார்க்கத்துடைய அடிப்படையிலே ஹராம் என்பது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும் போது, அப்போது இவர் தெரியுது என்னடாது, அதாவது உலக ரீதியான விஷயத்தை கேட்டா சரி இவர் சாதாரண மாதிரி நம்ம நினைக்கலாம், ஆனா கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ள ஒரு சட்டத்தை இவர் சொல்கிறார் என்று சொன்னா இவர் வந்து நபியாத்தா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை அந்த நேரத்துல யாருக்கு வருது, அதிக இப்னு காத்திம் ரலியல்லாஹு வருகிறது. அப்போ அந்த மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த மிர்ஃபவா என்று மிர்ஃபா என்று சொல்லக்கூடிய நாளில் ஒரு பகுதி, இந்த ரூபான்னு நம்ம சாதாரணம் சொல்றோம் மிர்ஃபவா என்று சொல்லுவாங்க, அது நாளில் ஒரு பகுதி என்பது இந்த மாதிரி வந்து மார்க்கெட்ல இல்லாத உங்க மார்க்கெட்ல இல்லாதது ஒத்துக்கிறாரு. இப்படியான ஒரு சூழலில் ரசூல் ஸல்லல்லாஹு அடுத்து நேரடியாக கேட்கிறாங்க, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தடையா இருக்கிற என்னது, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு தடையாக இருப்பது எது அப்படின்னு கேட்கும் போது, அதாவது இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் எல்லாம் ஏழைகளாக பராரிகளாக வறியவர்களாக இருக்கிறார்களே, இது வந்து இந்த மாதிரியான ஒரு நிலை வந்து உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிறதா, ஏன்னா புதுசா ஒரு மார்க்கத்துக்கு வரும்போது இங்க உள்ள சூழ்நிலை பார்ப்பாங்க, அது வெயிட்டா இருக்க இங்க போகலாமே, இங்க போனா நம்ம வந்து நல்லா இருக்கலாமே அப்படின்ற மாதிரி நினைச்சுருவாங்க. ஆனா இங்க இருந்து வரும்போது எப்படி இருக்கா, இங்க உள்ள மக்களை பார்க்கும் போது பிலால் போன்ற அம்மார் போன்ற யாசி போன்ற இந்த மாதிரியான வரி நிலையில இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் பார்க்கும் போது அந்த மாதிரியா ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கலாம், இதெல்லாம் ஏழைகளா இருக்காங்களா இந்த கூட்டத்தை கூட நம்ம எப்படி போய் சேர்றது அப்படின்ற மாதிரி எண்ணம் அவர்களுக்கு இருக்கலாம் என்ற அடிப்படையில ரசூலுல்லாஹி அவங்களுக்கு கேட்கிறாங்க, இந்த மக்கள் எல்லாம் ஏழைகளாக எளியவர்களாக இருக்கிறாங்க நினைச்சிட்டு நீங்க இஸ்லாத்து வராம இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்டுட்டு ரசூலுல்லாஹி அவங்களே சொல்றாங்க, இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு குறுகிய காலத்துல தான் எங்களுடைய மக்கள் இப்படி ஏழைகளாக பராரிகளாக இருப்பது என்பது ரொம்ப காலம் கிடையாது, கடைசி வரை இப்படிதான் இருப்பாங்க நீங்க நினைக்காதீங்க, இதெல்லாம் ஒரு குறுகிய காலத்துக்கு தான், அதுக்கப்புறம் வந்து அந்த மக்களுடைய நிலைமை மாறும் எப்படி எந்த அளவுக்குன்னு சொன்னா அவர்களிடத்துல செல்வம் குவியும் போது அவர்கள் அந்த செல்வத்தை அள்ளி கொண்டு போய் கொடுக்கணும்னு போகும்போது அது வாங்குற கால் இருக்காது. ரசூலுல்லாஹி முன்னறிவிப்பு, அதீப் காத்திம் ரலியல்லாஹு இடத்துல செய்யக்கூடிய முன்னறிவிப்பு, அதாவது அப்படி சொல்றாங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்கு ஏழையா இருக்கா நீங்க பார்த்துட்டு இஸ்லாத்துக்கு வராம இருக்காங்க, இவர்கள் ஒரு காலத்துல எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா செல்வந்தராக மாறுவார்கள், எந்த அளவுக்கு செல்வந்தராக மாறுவான்னு சொன்னா இவர்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய செல்வத்தை வாங்குற கால் இருக்காது, அந்த அளவு செல்வ நிலைமை வரும் அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹி ரெண்டாவது கேட்கிறாங்க,
அதாவது இந்த மக்கள் வந்து கம்மியான நிலைமையில இருக்காங்களா, எண்ணிக்கையில குறைவா இருக்கிறாங்க, ஆனா இவர்கள் எதிர்க்கக்கூடிய எதிரிகள் அதிகமா இருக்கிறாங்களா, அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எண்ணிக்கையில குறைவா இருக்கிறாங்க, இவர்கள் எதிர்க்கக்கூடியவர்கள் எண்ணிக்கையில அதிகமா இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா, அதுதான் உங்களுக்கு வந்து இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு தடையா இருக்குதா அப்படின்னு கேட்கும் போது அதையும் சொல்லிட்டு அதுக்கும் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, இதுவும் வந்து குறுகிய காலம் தான், இது ஒரு சின்ன காலம் தான், அதுக்கு பின்னாடி நிலைமை எப்படி மாறும்னு சொன்னா, அதாவது ஒரு இந்த மக்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு ஒரு பயமற்ற நிலைமை வரும், ஒரு பயமற்ற நிலைமை வரும். இன்னைக்கு வந்து பயத்துல இருக்கிறாங்க, எதிரியுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு, ஆனா ஒரு காலம் வரும், அந்த காலத்துல ஒரு பயமற்ற நிலைமை வரும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஓமையாக சொல்லி காட்டுறாங்க, காதிசியா பகுதியில இருந்து ஈராக்ல இருக்கக்கூடிய காதிசியா நகர்ல இருந்து ஒரு பெண்மணி எந்த விதமான பயமும் இல்லாமல் அவ வந்து தனித்து வந்து மக்காவில வந்து ஒட்டகத்துல பயணித்து மக்காவை வந்தடைவார். காதிசியா ஈராக்ல இருக்கக்கூடிய காதிசியா பகுதியில இருந்து எந்த விதமான பயமும் இல்லாமல் என்ன செய்வாங்க, பயணித்து வந்து மக்காவை வந்தடைவார். அந்த அளவுக்கு வந்து இந்த மக்கள் பயமற்ற நிலைமையில ஒரு காலத்துக்கு மாறுவாங்க அப்படின்றத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்து வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேக்குறாங்கன்னா, அதாவது இந்த மக்கள்கிட்ட வந்து ஆட்சி அதிகாரம் பெரிய அளவுல இல்லையே, இந்த மக்களிடத்துல ஆட்சி அதிகாரம் வந்து பெரிய அளவுல இல்லையே, மற்றவர்களிடத்துல அதிகாரங்கள் அதிகமா இருக்குது, முஸ்லீம் அல்லாதவரிடத்துல அதிகமா அதிகாரங்கள் இருக்கிறது அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, அதுவும் நீங்க வந்து இதெல்லாம் வந்து குறுகிய காலம் தான், ஒரு காலம் வரும், அந்த காலத்துல வந்து எப்படின்னு சொன்னா, அதாவது பாரசீக அரசனா இருக்கக்கூடிய அந்த குஸ்ரோ ஹுர்முஸ் இருக்கான, குஸ்ரோ என்று சொல்லக்கூடிய அந்த இப்படி ஹுர்முஸுடைய செல்வங்கள், அவன் பாரசீக மன்னருடைய அந்த பாரசீக அரசருடைய அந்த குஸ்ரோ ஹுர்முஸ் என்று சொல்லக்கூடிய அவனுடைய செல்வங்கள் அனைத்தும் இந்த முஸ்லிம்களுடைய வசமாகும். அன்னைக்கெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாது, இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துருக்கூடிய நாம சொல்லலாம், நாளைக்கு வந்து அமெரிக்கா வந்து நம்முடைய கைக்கு வரும் சொன்னா சிரிப்பாங்க, நாளைக்கு நான் அமெரிக்காவில் இஸ்லாமிய ஆட்சி மலரும் அப்படின்னு சொன்னா சிரிப்பாங்க. ஆனா நீங்களே அங்கே உதவ வாங்கிட்டீங்க, நீங்க போயிட்டு வந்து அமெரிக்காவில் இஸ்லாமிய ஆட்சி அமைக்க போயிடல, அமெரிக்கா உங்க கையில வருமா அப்படின்ற மாதிரி நம்ம சிரிப்பாங்களா இல்ல, இன்னைக்கு உள்ள சூழல்ல அப்படி இருக்கும் போது அதே மாதிரிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு பலவீனமாக இருக்கக்கூடிய அந்த மக்களை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல இவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துல மேலோங்குவார்கள், எந்த அளவுக்குன்னு சொன்னா பாரசீக மன்னருடைய அந்த செல்வங்கள் எல்லாம் கருவூலங்கள் எல்லாம் இந்த மக்களுடைய கைக்கு வரும், அந்த மாதிரி வந்து அந்த பகுதி வந்து முஸ்லீம்களிடத்துல சரணமடைவதை, அதாவது என்ன செய்யறது, அதாவது சரணடைவதை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சொன்ன உடனே இவர் கேட்கிறார், என்ன கேட்கிறான்னு சொன்னா, நீங்க என்ன எந்த குருமுஸ் சொல்றீங்க, எந்த குஸ்ரோவுடைய மகன் குருமுஸ் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, பாரசீக மன்னருடைய மகனையா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, பெரிய வலிமை உள்ள ஒரு அரசர அவர் வந்து சரணடைவாரு, அவருடைய செல்வங்கள் முஸ்லீம்களுடைய கைக்கு வரும் சொன்னா நம்புற மாதிரியா இருக்கும், எல்லாம் பலவீனமா இருக்காரு, காஞ்சி ரொட்டி தின்னுட்டு அதுக்கே வழி இல்லாம பலவீனமா இருக்கக்கூடிய நிலைமையில இந்த மக்கள் போய் பாரசீக மன்னரை வென்றெடுத்து அந்த மன்னருடைய கருவூலங்களை இஸ்லாமியர் கைப்பற்றுவாங்கன்னு சொன்னா அது ஆச்சரியமா தானே இருக்கும். அப்ப உடனே அவங்க கேக்குறாங்க, எந்த குருமுஸ் சொல்றீங்க, அந்த குஸ்ரோ இப்படி குருமுசையா சொல்றீங்க, அந்த பாரசீக மன்னரையா சொல்றீங்க அப்படின்னு நம்ப முடியாம ஆச்சரியமா யாரும் கேட்கறா, அது இப்படி காட்டி முறையில அவங்க கேட்கிறாங்க. அப்ப கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று தடவை சொல்றாங்க, ஆமா நான் அதையாலதான் சொல்றேன், நீ யார பெரிய வல்லாதி வல்லாதிக்கு அரசன் சொல்லிக்கிட்டீங்களோ அந்த பாரசீக மன்னனுடைய அந்த குருமுஸ் தான் நான் சொல்றேன், அந்த குஸ்ரோவை தான் நான் சொல்றேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று முறை சொன்னார்கள். சொன்ன உடனே, அதாவது இதெல்லாம் இன்றைக்கு நடக்க முடியாத சாத்தியமே இல்லாத கனவில் கூட நினைக்க முடியாத இந்த விஷயங்களை, இந்த மூணு முன்னறிவிப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அந்த நேரத்துல வந்து அதிபர் காத்தியம் இல்லையா அவனுடைய உள்ளத்துல என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி அதாவது நாம் கற்பனை நினைத்து கூட பார்க்க முடியாத விஷயத்தை ஒருவர் சொல்வராக இருந்தால் அவர் நிச்சயமாக நபியாகத்தான் இருக்க வேண்டும், இறை தூதராகத்தான் இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒருவராகத்தான் என்ன செய்ய முடியும், இது போன்ற முன்னறிவிப்புகளை செய்ய முடியும் என்று அவருடைய உள்ளத்துல தோன்றி அந்த நேரத்துல உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், களிமா சொல்லி இஸ்லாத்துல சங்கமிக்கிறார் என்பதை பார்க்கலாம். அப்ப இஸ்லாத்தை அதிபர் காத்தியம் இல்லையா அவர்கள் பிற்காலத்துல ரசூலுல்லாஹி மதீனா வந்த பின்னாடிதான், அதாவது ஏறக்குறைய இந்த ஹுதைபியா உடன்படிக்கை அந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் முடிந்த பின்னாடி தான், ஒரு ஹிஜ்ரி 9 அந்த மாதிரியான காலகட்டங்கள், 8 காலகட்டங்கள்ல அந்த மாதிரி பின்னாடி வந்து இஸ்லாத்தை தழுவியவர்கள் யாரு, அதி இப்னு காத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதை நான் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த முன்னறிவிப்பை பொறுத்த வரைக்கும் சஹீஹ் புகாரியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இதை பற்றி தெளிவாக விரிவாக வரைக்கும் சஹீஹ் புகாரியில 3595 இலக்கத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இதே இந்த முன்னறிவிப்பு வந்து ரொம்ப விரிவாக இடம்பெற்று வரலாறுல வந்து சுருக்கமாக சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த புகாரில ஹதீஸ்லயே வந்துட்டு அதி இப்னு காத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நான் இருந்தேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நான் இருக்கும் போது ஒருத்தர் வந்து வறுமையை பற்றி முறையிட்டார், அதை ஹதீஸ் சொல்றாங்க, ஒருத்தர் வந்து என்ன செய்யறாருன்னா வறுமையா இருக்கிறத அப்படின்றத வந்து முறையிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொருத்தர் வந்து என்ன இருக்கிறாங்க, வழிப்பறியை பற்றி முறையிறார், ரெண்டு பேர் வர்றாங்க, ஒருத்தர் வந்து ரொம்ப வறுமையா இருக்கு பஞ்சமா இருக்கு அப்படின்னு முறையிடுறாரு, இன்னொருத்தர் வந்து என்ன செய்யறாங்கன்னா அங்கங்கே திருடுறாங்க, வழிப்பறி ஜாஸ்தியா இருக்கு, கொள்ளைகள் அதிகமா இருக்குது அப்படின்றத பத்தி முறையிடுறாரு. அப்படி ரெண்டு விதமா முறையிட்ட உடனே அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அதி இப்னு காத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி கேட்கிறாங்க,
அதிக நீங்கள் வந்து ஹிராவை பார்த்துருக்கீங்களா? ஹிரா என்பது ஒரு பகுதி, ஒரு ஒரு ஏரியா. அந்த ஹிராவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது இவர் அதிகம் சாத்தியம் நிலையில் அவர் சொல்கிறாங்க, இல்லை இல்லை நான் பார்த்ததில்ல, ஆனால் அதை பற்றி எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அந்த இதை பார்த்ததில்லை அப்படின்னு யார் சொல்கிறா? அதிகபுடன் ஆத்தியம் நிலையில் அவனவர் சொல்கிறாங்க. சொன்ன பின்னாடி சுற்றுலா சொல்கிறாங்க, நீங்கள் நீண்ட காலம் ஆயுளோடு வாழ்ந்தால், நீங்கள் நீண்ட காலம் உயிரோடு வாழ்ந்தால் நீங்கள் பார்ப்பீர்கள், எப்படி பார்ப்பீர்கள் சொன்னால், அதாவது ஒட்டகத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு பெண்மணி தனித்து வருவார்கள், ஒட்டகத்தில் அமர்ந்து ஒரு பெண்மணி தனித்து பயணித்து வருவார்கள், ஹீராவிலிருந்து வருவாங்க, ஹீரா பகுதியிலிருந்து ஒட்டகத்தில் அமர்ந்து ஒரு பெண்மணி தனித்து வருவார்கள், அப்படி வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயமில்லாத அளவுக்கு வருவாங்க, அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படாத அளவுக்கு எதை நோக்கி வருவார்கள், மக்காவை நோக்கி வருவார்கள், அந்த பெண்மணி வருவாள் அப்படின்னு சொன்ன உடனே வந்து தவாப் செய்வாள் அப்படின்னு சொன்ன உடனே இவர் மனசுல என்ன நினைக்கிறான்னு சொன்னா, இந்த வர்ற வழியில இந்த தங்கி கோத்திரம் இவர் சார்ந்த கோத்திரம் இருக்கா, அவங்களுடைய வேலை என்னது, ஒண்ணு போரிடுவார்கள், இல்லைன்னா என்ன செய்வாங்க, வழிபறி செய்வாங்க, சரியா? அந்த இது வந்து ஆரம்பத்துல இருந்துச்சு. அப்ப அவங்க மனசுல என்ன நினைக்கிறான்னு சொன்னா, இந்த பெண்மணி தனிச்சு வரும்போது, இங்க இருந்து ஹீரா பகுதியில இருந்து மக்கா வரைக்கும் தனிச்சு வரும்போது, இந்த தங்கி கோத்திரத்தார் வந்து கொள்ளையடிக்கக்கூடிய கோத்திரத்தை எங்க போயிடுவாங்க, அவங்க அவங்க விட்டு வைப்பாங்களா அப்படின்ற மாதிரி அவர் வந்து மனசு நினைக்கிறாரு, நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி வந்து என்ன அடுத்து வந்து என்ன சொல்றாங்க, அண்ணா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதியே நீ வந்து நீண்ட காலம் வாழ்ந்தால் அந்த பாரசீக பேரரசன் குஸ்ருடைய கருவூலங்களை முஸ்லிம்கள் வந்து கையகப்படுத்துவதை வெற்றி கொள்வதை நீ பார்ப்பாய் அப்படின்னு ரெண்டாவது சொல்றாங்க, அது சரியா? அப்போ வந்து மூணாவதாக அதாவது அந்த கைப்பற்றிய பின்னாடி சுற்றுலா வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதையே நீங்கள் நீண்ட காலம் வாழ்ந்தால் என்ன பார்ப்பீங்கன்னா, ஒருவர் தன்னுடைய வெள்ளியை தங்கத்தை அள்ளி கொண்டு வந்து அள்ளி கொண்டு போய் என்ன செய்வாரு, மக்களுக்கு வந்து கொடுப்பதற்காண்டி தேடி அலைவாரு, ஆனால் அந்த தர்மத்தை வாங்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியை, மூணு செய்தியை சொல்றாங்க, மூணு செய்தியை சொல்றாங்க. சொல்லி முடிச்ச பின்னாடி இதை வந்து அதிகபுன் ஹாத்தியம் வழியில் அவன் அவர்கள் பிற்காலத்தில் வந்து சொல்றாங்க, அவர் நீண்ட காலம் வாழ்ந்தாங்க, சுமார் 120 வயசு வரைக்கும் யார் வாழ்ந்தது, அதிகபுன் ஹாத்தியம் வழியில் அவன் அவர் வாழ்ந்தாங்க. அப்ப அவர் என்ன செய்யறாங்க, சுற்றுலா சமூகம் சொன்ன இந்த மூணு முன்னறிவிப்பு இருக்கு பாருங்க, இந்த மூன்று முன்னறிவிப்புகள்ல இரண்டு முன்னறிவிப்புகளை அவர் வாழ்ந்த காலத்திலே பார்த்தார்கள், இரண்டு முன்னறிவிப்புகளை அவர் வாழ்ந்த காலத்திலே பார்த்தார்கள் சொல்லிட்டு அவர்களே சொல்லி கேட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவர் பெண்மணி ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ஹீராவில இருந்து காபாவை வலம் வருவதற்காக அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பயப்படாத அளவுக்கு அந்த பெண்மணி பயணித்து வந்ததை நான் என் கண்ணால் பார்த்தேன். ரசூலுல்லாஹ் சொன்ன முன்னறிவிப்பு அதிபுன் ஹாத்திம் ரலியல்லாஹு வாழக்கூடிய காலத்திலே அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்குறான். அவங்களே பாக்குறாங்க அந்த பெண்மணி வந்து அந்த மாதிரி தனித்து வந்து காபா தவாப் செய்யக்கூடிய அளவிற்கு அந்த அளவுக்கு அது எதிர்த்து சொல்லப்படுதுன்னா, அதுக்காண்டு பெண்கள் வந்து மகரம்லாம் தனியா வரலாம் அப்படின்றது கிடையாது, இது வந்து அந்த அளவுக்கு பயமில்லாத அளவுக்கு ஒரு நிலைமை ஆட்சி உருவாங்கிறக்காண்டி சொல்லப்பட்டதுதான் தவிர, அதுக்காண்டி பெண்கள் தனித்து வந்து ஹஜ்ஜுக்கு போகலான்ற சட்டத்தை இதுல இருந்து எடுக்கிறாரு, சரியா? அப்ப அது அன்னைக்குள்ள சூழல்ல உள்ள விஷயங்கள். அது மாதிரி வந்துட்டு ரெண்டாவது வந்து சொன்னாங்களா இல்லையா, அந்த குருமுசுடைய பாரசீக மன்னனுடைய குருமுசுடைய கருகுலங்களை முஸ்லிம்கள் வெல்வார்கள் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த போர்ல யார் கலந்துகிட்டாங்க, அதீபுன் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே கலந்து கொண்டு அந்த கருவூலங்களை கொண்டு வந்தவர்களே நானும் ஒருவன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னைக்கு சொல்லும் போது எனக்கு வந்து பெரிய ஒரு மலைப்பா இருந்துச்சு, என்ன அவன் எப்படிப்பட்ட ஆளு, எப்படிப்பட்ட வழியை மிக்க ஒரு ஆளு, அவனுடைய கருவூலங்களை முஸ்லிம்கள் கைப்பற்றதான்னு சொல்லிட்டு அன்னைக்கு எனக்கு மலைப்பா இருந்துச்சு, இன்றைக்கு வந்து அந்த போரில பங்கெடுத்து நானும் அந்த கருவூலங்களை கைப்பற்றி கொண்டு வந்ததுல ஒருவன் என்று அதீபுன் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ரெண்டு விஷயம் அவர் வாழ்ந்த காலத்துல அவர் கண் முன்னால் நடந்திருக்கு, நிறைவேறி இருக்கு. அதுக்கப்புறம் மூன்றாவது ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹி அவர்கள் தங்கத்தையும் வெள்ளியும் வந்து மக்கள் வந்து தானம் செய்வதற்கு அள்ளி கொண்டு போவாங்க, அந்த அளவு செல்வ குவியம், அதை வாங்குற ஆள் இருக்கான்னு சொன்னாங்களே, அதை அவர்கள் வாழ்ந்த காலத்துல பாக்கல. ஆனாலும் அவர்கள் என்ன சொல்லிட்டு போறான்னு சொன்னா, அதாவது மக்களே நீங்கள் வந்து என்னை விட அதிகமான காலம் நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் ரசூலுல்லாஹி அந்த மூன்றாவது முன்னறிவிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னாங்க. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நீங்க நம்ம வாழ்ந்து இருக்க மாதிரி செல்வம் குவிந்து கிடக்குதா இல்லையா, பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நாடுகளில செல்வம் குவிந்து கிடக்கிற பார்க்க தான் செய்யறோம், ஆனா அள்ளி கொடுக்க மாட்டாங்க எது வேற விஷயம், சரியா? கிள்ளி கூட கொடுக்க மாட்டாங்கன்ற வேற விஷயம், ஆனா செல்வம் குவிந்தான் கிடக்குது. அவன் கொடுக்கக்கூடிய நேரம் வரும்போது கேமனால் நெருங்கி வந்துடும், இவன் கொடுக்கக்கூடிய நேரத்துல மக்கள் வாங்குறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் போது கேமனால் நெருங்கிடும், அப்பதான் இவனுக்கு மனசு வரும், அது வரைக்கும் நீங்க மனசு வராது, அள்ளி கொடுக்கன்ற மனசு அது வரைக்கும் வராது, இவன் அள்ளி கொடுக்குன்னு நினைக்கும் போது கேமனால் எண்டுக்கு போயிடுவான், சரியா? அந்த பணம் 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 ஓடும் போது கடைசியா பாத்தீங்கன்னா கபர்ஸ்தான் கிட்ட வந்துடும், அவன் ஓடி வரக்கூடிய
கடைசியில எங்க போய் நிற்கும் அந்த பணம் வந்து கபஸ்தான் நேரம் நிற்கும், நம்ம அங்க போய் பிடிக்க போ, அதுக்குள்ள கபருக்குள்ள மண்ணடிக்குமா, மண்ணுக்குள்ள விழுந்துரும். அந்த மாதிரிதான் இன்னைக்கு செல்வத்தை இவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள். நீ செல்வம் குவிந்து கிடக்கிறது, இவர் கொடுக்க நினைக்கும் போது வாங்குவதற்கு ஆள் இருக்காது, ஜாமனாவுடைய நெருக்கத்தில் அது நடக்கும். அப்ப அதுவும் இந்த சுற்றுலாசமுடைய அந்த முன்னறிவிப்பு நடக்கும் என்பதையும் அதே போன காத்தியம் ரலீல் அவன் அவர் சொல்லி சென்றிருக்கான் என்பதை பார்க்கிற அன்பிற்குரியவர்கள். அது போன்று நம்ம பார்க்கும்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அதே போன காத்தியம் ரலீல் அவன் அவர்கள் தாமதமாக இஸ்லாத்தை வந்தாலும் கூட அவர்கள் வந்து மார்க்கத்தை அறிந்து கொள்வதில் எந்த அளவுக்கு ஆர்வம் கட்டினா சொன்னா, நம்ம நோன்பு வைக்கிறோம்னு அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க. ரெண்டாவது அத்தியாயம் 187 வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நோன்பு எப்போ வைக்கணும் எப்போ விடணும் அப்படின்ற பற்றி ஒரு வசனம் இருக்கு. அதில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னா, அதாவது அதிகாலை என்று சொல்லக்கூடிய வெள்ளை நூல், அதிகாலை என்று சொல்லக்கூடிய வெள்ளை நூல், இரவு என்று சொல்லக்கூடிய கருப்பு நூலிலிருந்து தெளிவாக தெரியும் முறை, தெளிவாக தெரியும் முறை அப்படின்னு அல்லாஹ் வந்து ஒரு ஒரு இலக்கணத்தை சொல்லி காட்டான். அதாவது நாம வந்து எது வரைக்கும் சகர் வைக்கலாம், சகர் வைக்கிறது இரவிலிருந்து இரவு, அதாவது இரவுல வந்து வெள்ளை நூல் தெரிஞ்சால், வெள்ளை நூல் தெரிந்தால் அது வரைக்கும் நம்ம நினைச்சலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். சகரை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுறான், சகரை பற்றி அல்ல சகருடைய அந்த டயத்தை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ அந்த மாதிரி கருப்பு நூல் வெள்ளை நூல்ன்ற மாதிரி எல்லாம் வந்து என்ன செய்யலாம் மேற்கோள் காட்டி சொல்லி காட்டுறான். இரவு என்பது கருப்பு, கருப்பு நூல், அதுல இருந்து வெள்ளை நூல் என்பது அந்த சூரியனுடைய உதயத்துடைய அந்த கீற்று தென்பட ஆரம்பிக்கும் போது என்ன செய்யும் லைட்டா வந்து அந்த வெள்ளை தென்பட ஆரம்பிக்கும் இல்லையா, அதை அல்லா வந்து இலக்கிய நயமா சொல்லி காட்டுறான் கருப்பு நூல் வெள்ளை நூல் அப்படின்ட்டு. அப்போ உடனே இவர் எழுச்சிறாங்க, அந்த வசனம் இறங்கிய உடனே ஒரு கருப்பு நூலை எடுத்து வச்சுக்கிறாரு, ஒரு கருப்பு நூலை எடுத்து நீளமான ஒரு கருப்பு நூல், அது மாதிரி நீளமான ஒரு வெள்ளை நூல், இந்த ரெண்டையும் எடுத்து தலவாணிக்கல வச்சுட்டு இந்த வெள்ளை நூல் எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டேன். வெள்ளை நூல் எப்போ தெரியும், நல்லா ஃபுல்லாக வெளிச்சமாக தானே வெள்ளை நூலை தெரியும் சரியா. அப்போ இருட்டு அவன் அதான் இந்த மாதிரியான லைட்லாம் அன்னைக்கு கிடையாது. அப்போ என்னன்னு சொன்னால் தலவாணிக்கல வச்சுட்டு எப்போ வெள்ளை நூல் தெரியும், எப்போ வெள்ளை நூல் தெரியும்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. வெள்ளை நூல் எப்படி தெரியும் அப்போ உடனே வந்து தெரியல அவருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க, மறுநாள் வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் வந்து ஒரு கருப்பு நூலையும் வெள்ளை நூலையும் வச்சு தலைவாணிக்கில் வச்சு படுத்துக்கிட்டு இருந்தேன், அதை வந்து நைட்டு ஃபுல்லாக பார்க்க பார்த்தேன், நான் நைட்டு ஃபுல்லாக நான் வாட்ச் பண்ணிட்டேன், என்ன எப்படா வெள்ளை நூல் தெரியும் தெரியுன்ட்டு, ஆனால் கடைசி வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை, எதுவுமே எனக்கு தெளிவாகலை அப்படின்னு சொன்னோடனே ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது வந்து இரவுனுடைய கருமையை தான் அந்த கருப்பு நூல் குறிக்கும். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னா, இரவுடைய கருமையை தான் அந்த கருப்பு நூலை சொல்லி காட்டுகிறான். அது மாதிரி இந்த பகலுடைய விடியலுடைய வெண்மை இருக்கிறத, சூரியனுடைய அந்த ஒளிக்கீற்று தென்பட ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் மைண்டாக வரக்கூடிய இந்த ஒளிக்கீற்று இருக்கிற இதைத்தான் வந்து அல்லாஹ் வந்து வெள்ளை நூல் என்று சொல்லி காட்டுறான். அதனால நீங்க என்ன செய்யுங்க, அந்த டயத்தை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கொடுத்த அந்த செய்தி சஹீஹ் புகாரில் 1916 விளக்கத்திலையும் பார்க்கலாம். அப்போ வந்துட்டு ஒரு சட்டம் சொல்லப்பட்ட உடனே அவருடைய ஆர்வம் பாருங்க, ஏதோ அல்லாஹ் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு கூட நம்ம மக்களுக்கு பெரும்பாலும் கருப்பு நூல் வெள்ளை நூல் அப்படின்ற பத்தி அவங்களுக்கு தெரியுமா தெரியா, ஏன்னா நமக்கு அட்டை கையில இருக்க சகருடைய அட்டை வந்து எல்லாரும் அடிச்சு கொடுத்துருக்காங்க பாத்துக்குவோம் சரியா, அதனால சொல்லிட்டு எழுப்பி விடுற கால் இருக்கிறாங்க, அலாரம் இருக்குது, டைம் வேஸ்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. அன்னைக்கு வந்துட்டு அவருடைய ஆர்வம் எப்படி இருக்குன்னு நம்ம என்ன செய்யலாம் இதுல பாக்கணும் அன்புக்குரியவர்கள். அது போன்று இந்த வசனங்களை அல்லாஹ்வுடைய வசனங்களை சட்டங்களை வந்து தெளிவு பெறணும் அப்படின்றதுல எந்த அளவுக்கு ஆர்வமா இருந்தாங்கன்னு சொன்னா, ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சூரத் தௌபாவில 31வது வசனம். சூரத் தௌபாவில 31வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னா, அந்த கிறிஸ்தவர்களை பற்றி சொல்லி காட்டுறான். அந்த கிறிஸ்தவர்கள் வந்து அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவருடைய பாதிரியார்களையும் சன்னியாசிகளையும் என்ன செய்யினாங்க, கடவுளாக எடுத்துக்கொண்டார்கள். அந்த கிறிஸ்தவர்கள் வந்து பாதிரிகளையும் சன்னியாசியும் அது மாதிரி மரியத்தையும் மரியமுடைய மகன் ஈசாவையும் நினைச்சிட்டாங்க, கடவுளாக எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் வந்து ஒரு வசனத்தை இறக்குறான். அப்போ வந்து இறக்கின உடனே இவங்க ஆல்ரெடி கிறிஸ்தவங்களா இருந்தவங்க தானே, யாரு அதே இப்னு காத்திம் ரலீலா அவர்கள் கிறிஸ்தவங்களா இருந்தவங்க. அப்போ உடனே அவங்களுக்கு வந்து மைல்டா ஒரு என்ன ஒரு சந்தேகம் வருது, நாம இன்னைக்கு வந்துட்டு பாதிரியார வணங்கலையே, வணங்குறன்றோட நேரடி அர்த்தத்துல எடுத்துக்கிட்டாங்க, அல்லாஹ் வந்து சொல்லி காட்ட சொல்லி காட்டுறேன் ரசூல் பின்னாடி விளக்கம் கொடுப்பாங்க. அப்போ வந்து பாதிரியார் நாம எப்போ வணங்கணும், வணங்கணும் எந்த பாதிரியும் நம்ம வணங்கினா கிடையாது, கிறிஸ்தவரா இருக்கும் போது கூட எந்த பாதிரியும் கிறிஸ்தவர்கள் யாருமே வணங்கினா கிடையாது. அவள் வந்து யார வணங்குறாங்க, ஈசாவையும் ஈசா அலி இஸ்லாமுடைய தாயாரையும் வணங்குறாங்களே தவிர பாதிரி சன்னியாசினா என்ன சில வணங்கினதே கிடையாது. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் எப்படி வந்து பாதிரிகளையும் சன்னியாசியும் கடவுளா எடுத்துக்கிட்டான்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இது எப்படி சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவருடைய மனசுல ஒரு சந்தேகம் தோன்றின உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, இது போன்று நாங்கள் ஒரு காலத்திலும் எந்த பாதிரியும் சன்னியாசியும் நாங்கள் வணங்கின கிடையாது, ஆனா அல்லாஹ் வந்து நாங்கள் வணங்கியதாக சொல்லி காட்டுறானே, இது எப்படி அப்படின்னு கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அதாவது அல்லாஹ் அனுமதித்த ஒன்றை அல்லாஹ் ஆகமாக்கிய ஒன்றை பாதிரிகள் தடுத்த போது நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா, ஆமா ஆமா நாங்க பாதிரிகள் சொன்னா நாங்க ஏத்துக்குவோம், அது அது அல்லாஹ் அனுமதிச்சதா இல்லையா நாங்க பாக்க கிடையாது, பாதிரிகள் சொல்லிட்டா உடனே நாங்க நிச்சயமா ஏற்றுக்கொள்வோம். அது மாதிரி அல்லாஹ் தடுத்த ஒன்றை அந்த பாதிரிகள் அல்லாஹ் தடுத்த ஒன்றை அதாவது அல்லாஹ் ஆகமாக்கிய ஒன்றை தடுத்தால் அதை நீங்க ஏற்றுக்கொள்வீர்களான்னு கேட்டா ஆமாங்கிறாங்க. அது மாதிரி அல்லாஹ் தடை செய்த ஒன்றை
அல்லாஹ் ஆகமாக்கிய ஒன்றை தடுத்தாலும் ஏத்துக்கிறவங்க, அல்லாஹ் தடை செய்த ஒன்றை ஆகமாக்கினாலும் நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும் போது, அதாவது அல்லாஹ் தடுத்ததை இவங்க ஆகமாக்குவாங்க, அல்லாஹ் ஆகமாக்கியதை இவங்க தடுப்பாங்க. யாரு பாதிரிகளுடைய வேலை என்னன்னு சொன்னா, அல்லாஹ் ஆகமாக்கியதை தடுப்பார்கள், அல்லாஹ் தடுத்ததை ஆகமாக்குவார்கள். அப்படி நேர்மாற்றமா? அப்ப இது வந்து பாதிரிகள் சொன்ன உடனே நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்னு சொன்ன உடனே, இதுதான் வந்து அல்லாஹ் அதான் வணங்குறது, பாதிரிகளை வணங்குறது, அல்லாஹ் சொல்றதை ஏத்துக்கிட்டா அல்லாஹ் வணங்குறது. அல்லாஹ் சொன்ன சட்டத்தை விட்டு போட்டு அதுக்கு நேர்மாற்றம் பாதிரிகள் சொன்ன சட்டத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அல்லாஹ் விட்டுட்டு யாரை வணங்குறீங்க? பாதிரியை நீங்கள் வணங்குகிறீர்கள். அதைத்தான் நல்லா அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அப்படின்ற விளக்கத்தை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னா, அப்போ இது வந்து இந்த மாதிரி வசனங்கள் இறங்கிய உடனே அதற்கான விளக்கத்தை தேடி பெறுவதில் அதீபன் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆர்வமாக இருந்தார் என்பதை பார்க்கிறோம். அதுபோன்று மிக முக்கியமான ஒரு சட்டம், மிக முக்கியமான ஒரு சட்டம் வந்து அதீபன் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அவர் ஒரு சட்டத்தை கேட்கிறான், எது சொன்னா, அந்த வேட்டையாடப்பட்ட உணவை சாப்பிட்ற சம்பந்தமா? ஏன்னா அதுல வந்து உணவு சம்பந்தமான இந்த ஹலால் ஹராம் சட்டம் இருக்கு பாருங்க, அதை வந்து அதீபன் ஹாத்திம் ரலியல்லாஹு நிறைய கேட்பாங்க. ஏன்னு சொன்னா, அவர் வந்து வேட்டையாடி சாப்பிடக்கூடியவங்களா இருப்பாங்க. அவருடைய அந்த கோத்திரத்துடைய குணாதிசயம் என்னன்னு சொன்னா, வேட்டையாடி சாப்பிடக்கூடியவங்களா இருக்கின்ற காரணத்தினால அந்த காலத்துல எதுவாக வெட்டி விளாசி இருப்பாங்க. ஆனா இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களே, அப்ப எதை சாப்பிடலாம், வேட்டையாடக்கூடிய பொருளை பொறுத்த வரைக்கும் எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது தெளிவுக்கு வந்து இவர்கள் கேட்டதுனால நமக்கு கிடைக்கிது. அவர்கள் கேட்ட காரணத்தினால நமக்கு அந்த சட்டம் கிடைக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிபர் அதீபன் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, அதாவது நாங்கள் ஈட்டியை எரிந்து நாங்கள் பிராணியை வந்து வந்து வேட்டையாடுகிறோம், அதை சாப்பிடுறத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நாங்கள் ஈட்டியை வச்சு எரிஞ்சு அல்லது அம்பால் எரிந்து நாங்கள் என்ன செய்யறோம், பிராணியை வேட்டையாடுகிறோம், இதை சாப்பிடுற பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு என்ன சொல்றீங்க, சட்டம் சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஈட்டியுடைய முனைப்பகுதி அந்த பிராணியை தாக்கி, ஈட்டியுடைய முனைப்பகுதி அந்த பிராணியை தாக்கி அது வந்து விழுந்து விட்டாலும் இறந்து விட்டா நீங்க என்ன சாப்பிடலாம். அந்த ஈட்டி நீங்க அனுப்பும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அனுப்பணும். ஈட்டி எரியும் போதே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எரியணும். அம்பை எரியும் போதே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எரியணும். அப்படி எரியக்கூடிய நேரத்தில் அந்த ஈட்டியுடைய அம்புடைய முனைப்பகுதி தாக்கி அந்த பிராணி வந்து நீங்கள் வந்து உயிரோட பிரிச்சாலும் சரி கொல்லப்பட்டாலும் சரி என்ன செய்யலாம், நீங்கள் சாப்பிடலாம். அதே நேரத்தில் உங்களுடைய ஈட்டியுடைய பக்கவாட்டு பகுதி வந்து பிராணியை தாக்கி செத்து போனா, பிராணி தாக்கி செத்து போச்சுன்னு நீங்க சாப்பிடக்கூடாது. ஏன்னா பக்கவாட்டு பகுதி தாக்கினால் அது அடிச்சு கொள்ளப்பட்டது. அதாவது இது வந்து என்னது வேட்டையாடப்பட்டதுன்னு சொன்னா நேரடியா தாக்குறதா வேட்டை. இது வந்து என்ன கம்பால நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா அடிச்சு கொடுறாங்களா இல்லையா, நம்ம வந்து அடிச்சு சாப்பிடுறோம், அவங்க என்ன செய்வாங்க, அது பிராணியில அடிச்சு சாகடிச்சு கொள்வாங்க. அடிச்சு சாகடிச்சு கொள்றது வந்து இஸ்லாம் தடுத்திருக்கு, சாப்பிடக்கூடாது. அது மாதிரி பக்கவாட்டுல ஈட்டி போய் தாக்கி அந்த பிராணி செத்து விட்டால் அதை நீங்க சாப்பிடக்கூடாது. நேரடியாக அந்த அம்பு பாய்ந்து நீங்கள் செத்து விட்டா கூட நீங்க இஸ்லாம் சாப்பிடலாம் அப்படின்ற சட்டத்தை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மாதிரி ரெண்டாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்களை, நான் வந்து ஒரு வேட்டை நாயை வேட்டை அனுப்புறேன், நாய் வந்து வளர்க்கலாம், எதுக்கு வளர்க்கலாம், வேட்டைக்காண்டி வளர்க்கலாம், சொத்துக்களை பாதுகாப்புக்காண்டி வளர்க்கலாம், செல்லத்துக்கு வளர்க்க கூடாது சரியா. அப்படி யாரெல்லாம் செல்லத்துக்காண்டி வளர்க்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு கீராத்துடைய நன்மை குறைந்து கொண்டே இருக்கும். கீராத் என்பது என்னது, ஒரு மலையளவு நன்மை, அந்த அளவு நன்மை குறைந்து கொண்டே இருக்கும் செல்லத்துக்கு வளர்த்தா. அதே நேரத்தில் வேட்டைக்கு கால்நடைகளை பாதுகாப்பு இருக்கு, வேட்டைக்கு பயன்படுத்துவதற்கு சொத்துக்களை பாதுகாப்பு இருக்கு, இந்த மாதிரியான நிர்பந்தமான நிலைகளுக்கு வளர்க்கலாம். அப்ப அதிகமான காத்தியம் நிலையில அவன் என்ன சொல்றான்னு சொன்னா, அதான் நான் ஒரு நாயை வந்து வேட்டைக்கு அனுப்புறேன், அப்படி அனுப்பும் போது அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி நான் அனுப்புறேன், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி என்ன செய்யறேன் அனுப்புறேன். அப்படி அனுப்பும் போது அந்த பிராணி திரும்ப வரும்போது அந்த நாய் வரும்போது கூட ஜோடியோட வருது. போகும்போது வேட்டை போகும்போது தனியா அனுப்புனேன், வரும்போது ஜோடியோட வருது. இப்ப அதே நேரத்தில் அந்த வேட்டையாடி கொண்டு உணவையும் கொண்டு வந்திருக்கு, இப்ப நான் சாப்பிடறதா இல்லையா அப்படின்னு சட்டம். ஏன்னு சொன்னா அவங்க அனுப்புன நாய் மட்டும் வந்துட்டா சாப்பிடலாம், ஆனா கூட ஜோடியோட வருது அப்படின்னு வரும்போது இல்ல சந்தேகம், இப்ப இது பிடிச்சிச்சா அது பிடிச்சான்னு சந்தேகம் வருமா இல்லையா, ரெண்டு நாய் சேர்ந்து வந்துன்னு சொன்னா நம்ம அனுப்புன நாய் பிடிச்சிச்சா இல்ல நம்ம நாயோட கூட வர நாய் பிடிச்சிச்சான்னு சந்தேகம் வந்துடும். அதனால இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, இதுக்கு என்ன சட்டம் சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் போது, அதை நீங்க சாப்பிடக்கூடாது, நீங்க அனுப்பும்போது ஒரு நாயை அனுப்புனீங்க, வரும்போது ரெண்டு நாயா வருது, ஆனா வந்து வேட்டையாடின உணவை கொண்டு வருது, ஆனா சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா, நீங்க பிஸ்மில்லா சொல்லி அனுப்புன நாய் பிடிச்சிச்சா அல்லது கூட ஜோடி போட்டு வர நாய் பிடிச்சான்னு உங்களுக்கு தெரியாது, அதனால நீங்க அதை சாப்பிடக்கூடாது அப்படின்ற சட்டத்தை சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த சட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், இல்லை ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். அதுக்கடுத்து வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, என்னுடைய நாயை வந்து நான் வந்து பிஸ்மில்லா சொல்லி அனுப்புறேன், அப்படி அனுப்பிட்டு அது வேட்டையாடி கொண்டு வருது, கொண்டு வரும்போது செத்துக்கு, அதான் அந்த வேட்டையாடின அந்த விலங்கு அதாவது பொருள் வந்து இறந்து போயிருக்கு, இறந்து போன ஒன்றை வந்து நான் சாப்பிடலாமா அப்படின்னு சொன்னா,
அதுக்கு சுற்றுலான்னு சொல்றாங்க. அது வந்து நீ அனுப்பும் போது பிஸ்மில்லான்னு சொல்லி அனுப்பியிருந்தார். அந்த நாயை நீ அனுப்பும் போது பிஸ்மில்லா என்று சொல்லி நீ அனுப்பியிருந்தால் அது வந்து வேட்டையாடக்கூடிய அந்த விலங்கு என்பது இறந்தால் கூட நினைச்சலாம் சாப்பிடலாம். ஏன்னா ஆல்ரெடி நீ வந்து அல்லாஹ்வுடைய பேர் சொன்னதுனால அது பொருந்தும் அப்படின்னு அந்த சட்டத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது போட்டு இந்த மாதிரி நிறைய சட்டங்கள். அது மாதிரி இன்னொரு சட்டத்தை கேட்கறாங்க, என்னன்னு சொன்னா, நான் ஒரு நாயை அனுப்புறேன், அந்த நாயை வந்து அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி தான் அனுப்புறேன். அது என்ன செய்யுதுன்னா, ஒரு பிராணியை வேட்டையாடுது, வேட்டையாடிட்டு வரம்போ என்ன சொன்னா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை கொண்டு வருது. வரம்போ முழுசா கொண்டு வராம இறந்து போனா கூட சாப்பிடலாம், ஏன்னா அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அனுப்பணும். அதே நேரத்தில் வரம்போ டேஸ்ட் பார்த்துருது, நாய் வந்து என்ன செய்யுது, டேஸ்ட் பார்த்துட்டு மிச்சத்தை கொண்டு வருது. அப்ப அதை நான் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கும் போது அப்புறம் சுப்ஸ்ரா சவால் என்ன சொல்றாங்கன்னா, எப்போ அது வந்து சாப்பிட்டுச்சோ டேஸ்ட் பார்த்துச்சோ அது உனக்காண்டி வேட்டையாடுங்க, வேட்டையாடுங்க உனக்காண்டி வேட்டையாடுனா திரும்ப உனக்கு கொண்டு வந்திருக்கான், அது அதுக்காண்டி வேட்டையாடி இருக்கு, அது சாப்பிடன்றக்காண்டி வேட்டையாடி இருக்கு, அதனால பாதி டேஸ்ட் பார்த்துருக்கு, அதனால நீ என்ன செய்ய சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த மாதிரி வித்தியாசமான சட்டங்கள், உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மாதிரியான வித்தியாசமான சட்டங்களை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து அவர்கள் கேட்டு பெற்றிருக்க அன்பு பார்க்கிற அன்புக்குரியவர்கள். அது போன்று இந்த அதீபன் சாத்தியம் ரலீலாவன் அவர்கள் இன்னும் வந்து எந்த அளவுக்கு தெளிவா இருந்தாங்க சொன்னா, அதாவது சத்தியம் செய்தால் ஒரு சத்தியம் செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த சத்தியத்துல வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற பத்தியும் வந்து இவளுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம ஒரு படிப்படியை பார்க்கிறோம். என்னன்னு சொன்னா, ஒருத்தர் வர்றாரு, வந்து அதீபன் காத்தியம் ரலீலாவின் இடத்துல வந்து கேட்கிறாரு, என்ன கேட்கிறான்னு சொன்னா, நான் வந்து ஒரு பணியாளரை விலைக்கு வாங்குறேன், ஒரு பணியாளரை என்னுடைய பணிக்காண்டி விலைக்கு வாங்கலாம், அந்த அதனால அந்த பணியாளரை வாங்கக்கூடிய அளவுக்கு நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு அமௌண்ட கொடுத்து உதவுங்க, அல்லது வந்து முழுசா நீங்க கொடுக்க முடியலாம் கூட நீங்க என்ன செய்யுங்க, ஓரளவுக்கு ஒரு பகுதி தொகையாவது கொடுத்து உதவுங்க, ஒரு பணியாளரை வாங்குறதுக்கு முழுசா கொடுங்க, அல்லது வந்து முழுசா உங்களால கொடுக்க முடியாட்டா கூட அதுல இருந்து ஒரு பகுதியாவது நான் என்ன செய்யுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே அவங்க என்ன சொல்றாங்க, அதீபன் காத்தியம் ரலீலாவன் சொல்றாங்க, உனக்கு தர்றதுக்கு மாதிரி என்கிட்ட இப்போதைக்கு எதுவும் கிடையாது. ஆக்சுவலா அவங்ககிட்ட இருக்குது, இருந்தா இருக்குன்னா இந்த நேரத்துல இல்ல, அவர் கேட்கக்கூடிய நேரத்துல கொடுக்குற அளவுக்கு இல்ல, அதே நேரத்துல அவங்ககிட்ட இருக்குது. அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த நேரத்துல நீ கேட்கக்கூடிய நேரத்துல இப்போதைக்கு என்கிட்டாருன்னு சொன்னா என்னுடைய கவச ஆடை இருக்கு, என்னுடைய உடை இருக்கு, அதாவது போர்க்களத்துல பயன்படுத்தக்கூடிய என்னுடைய கவச ஆடை, இதை தவிர வேற ஒண்ணு என்கிட்ட கிடையாது, ஆனா நீ உதவி கேட்டுட்ட, நான் என்ன செய்யறேன்னு சொன்னா என்னுடைய குடும்பத்தாருக்கு நான் கடிதம் எழுதித்தரேன், என்னுடைய குடும்பத்தவருக்கு நான் வந்து கடிதம் எழுதித்தரேன், அவங்க உனக்கு வந்து நீ கேட்ட தொகையை தருவாங்க, ஒரு பணியாளர் நீ விலங்கு வாங்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய குடும்பத்தார் வந்து உனக்கு உதவி செய்வாங்க, நான் கடிதம் எழுதித்தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் உதவி கேட்டால் என்ன செய்யும், எப்படியே நமக்கு உதவி வந்தா சரின்னு நினைக்கிறமா இல்லையா, உடனே அவர் வீராப்பா அப்படியெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீங்க கொடுத்தா கொடுங்க, நீங்க கடிதம் கொடுப்பீங்க, நாங்க போய் அங்க வைக்கத்தை விட்டு நிக்கணுமான்ற மாதிரி சில வீராப்பில் என்ன செய்யுது, அதெல்லாம் நீங்க கொடுத்தா கொடுங்க, எல்லாம் எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி சொன்ன உடனே அதிகபட்ச சாத்தியம் வெளியில் அவங்க கோபமா என்ன சொல்றாங்கன்னு எல்லாருமே சத்தியமா சொல்றேன், உனக்கு நான் ஒண்ணுமே தர மாட்டேன், ஒருத்தர் போய் உதவி கேட்கிறாருன்னா அவர் எந்த வழியில கொடுத்தாரு அப்படி வாங்கினமே தவிர அங்க போய் என்ன செய்யக்கூடாது, வீராப்ப காட்டக்கூடாது. அப்ப வீராப்ப காட்டினா உதவி செய்யக்கூடியவங்களை எப்படி மனசு வரும், என்ன நீ வாங்க வந்திருக்க, நம்ம நான் உன்ட்ட கெட்ட வந்த மாதிரி நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன செய்வோம், கோவப்பட்டாங்க நம்ம காரியம் கெட்டு போயிருமா இல்லையா. அப்ப இவர் வந்து சொன்ன உடனே அதிகபட்ச காத்தியம் வெளியில் அவனோட கோவப்பட்டு என்ன செய்யறாங்க, எல்லாருமே சத்தியமா உனக்கு நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன் சத்தியம் பண்ணிடுறாங்க. சத்தியம் பண்ண உடனே அந்த பாத்தி இறங்கி வருது சரியா. இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, சரி நீங்க சொன்ன மாதிரி உங்க குடும்பத்துக்கு கடிதம் கொடுங்க, முதல்ல செஞ்சிருக்கலாம்ல, அப்ப என்ன நீங்க சொன்ன மாதிரி உங்க குடும்பத்துக்கு நீங்க கடிதம் கொடுங்க, அது மாதிரி வந்து நான் வந்து உங்க குடும்பத்துல போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அதீபன் காத்தியம் வெளியில் அவன் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை மட்டும் நான் கேட்க மாட்டேன், இந்த சத்தியத்தை மீறி நான் உனக்கு 10 பைசா கொடுக்க மாட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்கன்னா, ஒரு சத்தியம் செய்து அதை விட மார்க்கத்தில் சிறந்த ஒரு வழி இருக்கும் என்று சொன்னால் அதை எடுத்துக்கொள்ளுங்க, சத்தியத்தை விட்டுருங்க, அதை பரிகாரம் செய்யுங்க. இப்ப நம்ம ஒரு சத்தியம் பண்றோம், அந்த ஒரு வேகத்துல ஒரு சத்தியத்தை பண்ணிடுவோம், ஆனா கொஞ்ச நேரத்துல யோசிப்போம், ஆக அந்த சத்தியத்தை பண்ணிருக்க வேணாமே அப்படின்ற மாதிரி யோசிப்போம், அல்லது அதை விட சிறந்த ஒரு வழி நமக்கு தென்படும். அப்படி தென்படும் போது என்ன செய்யணும்னா, அந்த நல்ல வழி தென்படும் போது அந்த நல்ல வழியில நம்ம என்ன செய்யணும், போயிடணும், இந்த சத்தியத்தை விட்டுறணும். ஆனா அது பரிகாரம் செய்யணும், பரிகார மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கு, சத்தியத்தை முறித்தால் என்ன பரிகாரம் என்பதை சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதைத்தான் வந்து அவர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதீபன் காத்தியம் ரலீலாவன் சொல்றாங்க, இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி வாய் திருவாயிலிருந்து நான் செவிமடுத்திருக்காவிட்டால் நான் உனக்கு சொன்னேன் அல்லாஹ்வே சத்தியமா தரமாட்டேன்னு சொன்னேன், அந்த சத்தியத்தை நான் ஒருபோதும் முறித்திருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்கன்ற செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 3394 இலக்கத்துல பாக்குறோம். அன்புக்குரிய இல்ல, இதே போன்ற இன்னொரு சம்பவம் என்னன்னு சொன்னா, அதே அதீபன் காத்தியம் ரலீலாவன் இடத்துல ஒரு மனிதர் வர்றாரு. இவர் வந்து நல்ல வசதியானவருடைய மகன் தானே, யாரு அதீபன் காத்தியம் அவர்கள் நஜித் பகுதியுடைய ஒரு பிரதிநிதியா இருந்ததுனால ஒரு வசதியான ஒரு மகன் தான். அப்போ வந்து அந்த மாதிரி அதீபன் காத்தியம் அவரிடத்துல ஒரு மனிதர் வர்றாரு, வந்து எனக்கு 100 திருகங்கள் கொடுங்க அப்படின்னு கடன் கேட்கிறாரு. கடனாவா இல்ல அன்பளிப்பா எதுக்கு ஒன்று கேட்கிறாரு, எனக்கு வந்து 100 திருகங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப கேட்ட உடனே அதீபன் காத்தியம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அதாவது
என்ன சொன்னா ஒரு எப்படின்னா ஒரு விளையாட்டாக கேலியாக, நான் எப்படிப்பட்ட ஒரு ஆளுடைய மகன், ஏன் நான் எப்படிப்பட்ட ஒரு வசதி படைத்த ஒரு ஒரு செல்வந்தருடைய மகன், ஏன்ட்ட வந்து அற்பத்தில் அற்பமா 100 தினார் கேட்கறியா? அதாவது கடன் கேட்கிற கூட அதான் ஆளுடைய தரத்தை பொறுத்து கேட்கணும். நல்ல வசதி உள்ளாட்ட போயிட்டு நீங்க ஒரு 100 பில்ஸ் கொடுங்க, நான் டீ குடிக்கணும் அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கு கௌரவ பொருத்தலாம் இருக்காங்க. நமக்கு வந்து இவர்கிட்ட போய் எப்படி கேட்கறது எல்லாம் இல்லைன்னு சொல்லிடுவாருன்ற மாதிரி நம்ம நினைச்சுவோம். நமக்கு தேவை இருக்கும், நமக்கு 100 தினார் தேவை இருக்கும். ஆனால் நம்ம போய் கேட்டோம் சொன்னா 100 தவணை ஒருவேளை இல்லைன்னு சொல்லிட்டா என்ன செய்யறது? அதனால வந்து நம்ம ஒரு 10 தினார் கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம். இதை வந்த வரைக்குமா வரட்டும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அது அவங்களுக்கு எப்படி தெரியும், என்ன நான் எப்படி எப்படிப்பட்ட ஒரு மல்டி மில்லியனரு, ஏன்ட்ட வந்து அற்பத்தில் மறுப்பமான 10 தினாருக்கு வந்து நிற்கிறியா அப்படிமா? சரியா, அது மாதிரி நான் என்னுடைய அனுபவம் இருக்கு. என்னுடைய அனுபவம் எனக்கு சொந்த அனுபவம் கிடையாது. ஒரு மார்க்கெட் நிகழ்ச்சி போகிறோம், போட்டால் வந்து இப்போ என்னப்பா பட்ஜெட் எவ்வளவு? ஒரு 50 தினார் என்ன இந்த சின்ன அமௌண்ட்டு நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்துங்க, பெருசாக இருக்கு பாருங்க, ஏன்ட்ட வாங்க அப்படிமா? என்ன சரி பரவாயில்ல, சரி சின்ன அவங்க பரவாயில்ல, சின்ன அமௌண்டாக இருக்கு, சின்னதெல்லாம் செய்ய மாட்டாங்க போல, பெருசுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி இந்த சின்னதை நம்ம நினைச்சுவோம். தட்டு தட்டு மாதிரி விழுந்து போனது எந்த போய் எழுச்சிருவோம். பெருசாக வர மாதிரி இருக்கேன், பெருசுக்கு போகணும் உடனே என்ன சொல்லலாம், எப்படியா பண்ண புரியலாம்? சரி சரி நல்ல விஷயம்தான். பட்ஜெட் எவ்வளவு? ஒரு 1.2 இது 1.2 ஒரு 300 தான்டா பெருசு. நான் ஃபுல்லாக பார்த்துக்கிறேன்டவங்க அந்த நேரத்தில் எப்படி வருவாங்க? மூணில் ஒரு பகுதி தரேன், ரெண்டில் ஒரு 5 ஒரு பகுதி தரேன், 6 ஒரு பகுதி தரம்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு சராசரி மனிதர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ என்னன்னு சொன்னால் அதில் வசதி படைத்த ஒரு இடத்துல சில பேர்கிட்ட சில ஈகோக்கள் இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படிப்பட்ட ஒரு வசதி உள்ள ஒருத்தருடைய மகன், ஏன்ட்ட வந்து நீ சாதாரணமாக 100 தினார் கேட்குறியா, 100 தினம் கேட்குறியா அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கேள்வியாக என்ன சொல்லிடுறா, எல்லாமே சத்தியமாக நான் உனக்கு வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அதே மாதிரி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த என்ன சொல்கிறாங்க, திரும்ப சொல்கிறாங்க, நான் உனக்கு 400 தினார் தரேன், இந்த சத்தியத்தை நான் முடிச்சுட்டு அதுக்கு நான் பரிகாரம் பண்ணிக்கிறேன், ஆனால் நீ கேட்ட 100, ஆனால் உனக்கு நான் வந்து என்ன செய்யறேன், என்னுடைய அன்பளிப்பாக நான் 400 தரேங்கிறாங்க. அதாவது அவர் என்ன எதிர்பார்த்துருக்காருன்னா, நீ கேட்டால் 100 கேட்குற அதிகமாக கேட்டுறா அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்த்து கம்மியாக கேட்ட உடனே ஒரு ஒரு இதில் என்ன செய்ய ஒரு கேலியாக ஒரு விரக்தியாக ஏன்ட்டே அப்படியே வந்து கம்மியாக கேட்குறன்ற மாதிரி சத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, அதை விட சிறந்த 400 தரன்னா நல்லபடியாக பழச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சத்தியத்தை முறித்து விட்டு அதற்கு பரிகாரம் செய்தார் என்ற செய்தி சைவ முஸ்லீமில் 3397 லட்சத்தில் பார்க்குறோம். இப்போ இது வந்து எதுக்குன்னு சொன்னால் இவர் சத்தியத்தை விளையாட்டாக எடுத்துக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. ஒரு சத்தியம் செய்து அதை விட சிறந்ததை கண்டால் நாம் என்ன செய்யலாம், அதன் பக்கம் நம்முடைய பயணத்தை தொடரலாம். ஆனால் முறித்த சத்தியத்திற்கு பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை இவர்கள் மூலமாக நாம் பார்த்தோம். இப்படியாக அவருடைய வாழ்க்கையில் நிறைய செய்திகள் இருக்கு. இன்ஷால்லா நம்ம இப்போ வந்து அதாவது ஒரு நெருக்கடியான ஒரு நிலைமையில் உட்காந்து இருக்கனால அதிக நேரம் எடுக்க வேணாம். இன்ஷால்லா அடுத்த வாரம் வந்து அல்லாஹ் வந்து நிவாரணத்தை இன்ஷால்லா தருவான் என்ற நம்பிக்கை இருக்குது. நம்ம அடுத்த வாரம் விரிவாக இந்த தலைப்பை மீண்டும் தொடருவோம் என்று கூறிக்கொண்டு எல்லாமல் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொன்ன என்னையும் கேட்டவங்களையும் அதீபுன் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற இந்த மார்க்கெட்டை விளங்கி வாழக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கிடுவானாக. வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.